மறவேனே பிரம்மாவே, ஏ பிரம்மாவே. இதோ பாரு, ஒன்னதா நான் தான், உன் புருஷன்தான், அட பேசலையே. ஒரு வார்த்தையும் பேசலையே ஊமை பெண்ணையின்றாயா, அடியாரிடம் பரிகாசம் பிரம்மாவே, ஏ பிரம்மாவே. நந்தி தெரிந்து மூடியதால் நாவை திறக்க சொன்னாதே, நாக்கு துடித்த பெண்களோடு நரகு வாழ முடியாது, நாக்கு துடித்த பெண்களோடு நரகு வாழ முடியாது. வாழ்வில் என்ன உனக்கு என்ன வாய திறந்து போமையா, ஆனால் இது உன் கர்மம் அனுபவிடா அனுமந்தா, அனுமந்தா ஏ அனுமந்தா. காதலி என் காதலி இன்னும் கிராக்கியோ, காதலி என் காதலி இன்னும் கிராக்கியோ. கிராக்கிய மனுவோ வாய மூடிக்கிட்டு வாங்கிய வரணும், வாய மூடிக்கிட்டு வாங்கிய வரணும். வாயிலுக்கு போட வீட்டுக்கு போக வியூ புகார் கோல்டு வாட்சி கமல் ட்ரிப்பல் பொன்னி குலாவிட குட்டி நாயி மாடி கோல்டு வாட்சி முகமல் ஸ்லிப்பர் கொஞ்சி குலாவிட குச்சி நாய். வாய மூடிக்கிட்டு வேண்டியதெல்லாம் வாங்கிய வரணும், வழியில நாடு பாலி போல வாயாடிய கழுத்தில் கட்டின வேலையா, பாலி போல வாயாடிய கழுத்தில் கட்டின வேலையா. பாழும் கூச்சல் தாயே பாவி வாய மூடுமைய பிரம்மாவே, ஏ பிரம்மாவே. வாய்தனி மூட சொல்ல எவன் வந்தாலும் முடியாது, என் வாய்தனி மூட சொல்ல எவன் வந்தாலும் முடியாது. மண் மீது பிரம்மன் செய்யும் மகிமை என்ன பார்ப்போமே. ஆமாமா அது சரிதாமா, ஆமாமா அது சரிதாமா. என்னால் இனி முடியாதது பெண்கள் வாயை மூடுவது, பெண்கள் வாயை மூடுவது. உன்னோடினி வாதம் ஏனோ உத்தரவு வேணும் அம்மா, இதுதான் நான் உன் மூளைப்படி நீ எழுதலாம். இதுதான் வர வர எல்லாம் தலைக்கு மிஞ்சி போகுது. இனி இந்த வீட்டுல அரை கணம் கூட தங்க மாட்டேன், காட்சிக்காவது போறேன், கெங்கையிலையாவது விழுந்து தொலைறேன். அண்ணனுக்கு தன்னைக்கு மில்லாத அக்கறை எனக்கு என்ன வந்திருக்கா, எல்லாம் என் அறிவு கிட்டதெல்லாம் இல்லைனா எப்போ போய் தொலைஞ்சிருப்பேன். ஓடி எந்தண்ட இப்பவே மூட்டை முடிச்சோட என்ன வெளியேற்றலாம்னு வந்திருக்கியா, எனக்கு உன் தயவு ஒண்ணும் தேவையில்லை. இப்படி எல்லாம் கோவிச்சுக்கிட்டா எப்படி அம்மா, நீ இல்லன்னா நாங்க என்ன கதி ஆகிறது. நான் இல்லைன்னா நீங்க பிழைக்க முடியாதாக்கும், அவ்வளவு பயம் இருந்தா நான் சொல்றபடி ஏண்டி கேட்க கூடாது. எப்பமா நீ சொல்றத நாங்க கேட்கல,
கேட்டிருக்கியா? அப்ப அவனுங்க வீட்டுக்கு வந்தா கதவு உறவு திறக்க கூடாது, சாப்பாடு சாப்பாடு போடக்கூடாது. இந்த குடும்ப பாரத்தையே என்னால தாங்க முடியலையே. இந்த பூபாரத்தை நீ எப்படிதான் தாங்குறியோ? என்னடி கையில? ஒண்ணுமில்லம்மா, சாதம் கஞ்சி தொட்டில கொட்ட போறேன். ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த பஞ்சகாலத்துல சாதத்தை யாராவது கஞ்சி தொட்டில கொட்டுவாங்களா? போதும் போதும், இங்க கொண்டா எந்த பிச்சைக்காரனுக்காக போடுவோம். எதுக்கம்மா, நானே உள்ள கொண்டு வச்சிருக்கேன். இன்னுமா உன்னை நம்புவேன்? கரெக்டா விடு. என்ன வேலை செய்திருக்க? வெட்டதாயிட்டே கத்த வித்தைய காட்டுறியா? என்னம்மா கண்ணம்மா, ஏன் இப்படி உன் பொண்ணு மேல திருச்சுட்டு விழுவுற? பாருண்ணா, அண்ணனும் தங்கையும் சேர்ந்துகிட்டு என்னை இப்படி பைத்தியக்காரியாக்கி படாத படெல்லாம் படுத்துறாங்க. இவ்வளவு வயசாச்சு, அவன் என்ன அண்ணா வீடு வாசல மறந்துட்டு பசுகளோட சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு நாடோடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் அந்த விளையாட்டு புத்தி போகலம்மா. அவன் கோவிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? என் யோசனையை கேட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி பாரு, எல்லாம் சரியாயிடும். கல்யாணம்மா? அந்த காலி பையலுக்கு யாரும் நான் பொண்ணு கொடுப்பா? அவ்வளவு அலட்சியமா நினைச்சுடாது கண்ணம்மா. அவனுக்கு வேணும்னா எங்க சிட்டி தரேன், நீ சரின்னு சொல்லு, லட்சம் செய்துடலாம். அம்மா சரின்னு சொன்னா போதுமா? அண்ணன் தான் கல்யாணமே வேணாங்குதே. ஆமா அண்ணா, அம்முன்னைக்கு ஆகாமே அவன் செய்துக்க மாட்டானா? நான் சொல்ற போல அம்முன்னை கூட ஒரு நல்ல சம்பந்தமா பாரு, ரெண்டு கல்யாணமும் ஒன்னா வச்சுப்படலாம். அது என்னம்மா கண்ணம்மா, எல்லாம் தெரிஞ்ச நீ ஏன் இப்படி பேசுறிய? இவ கல்யாணத்துக்கும் அவன் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், அம்மனிக்கு சம்மதம் வேணும்னா அது நான் பாத்துக்கிறேன். நாளைக்கே ராஜுவை நம்ம வீட்டுக்கு அனுப்பு, பொண்ணையும் பாத்துட்டு போகட்டும். பெண்ணை பார்க்கணும்னு சொன்னாலே அண்ணா உன் வீட்டுக்கு வரவே வராதே. அப்படின்னா பெரிய தர்ம சங்கடம் ஆச்சு. சரி, நீ ஒரு வேலை செய்யணும்மா, அம்மனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கலந்துகிட்டு வர சொல்லி நாளைக்கே அவன் நம்ம வீட்டுக்கு அனுப்பு. அதுக்கு மேல அவட நான் பாத்துக்கிறேன். சரிதானே? ஆகட்டண்ணா. போறீங்களா மாமா, போறீங்களா? சும்மா கலாட்டா பண்ணாம சாப்பிடுங்க, எல்லாம் இங்கதான் இருக்கு. இது சாதம், அது ஒரு லட்டு. லட்டு வரும்போது சாதம் இருக்கு அக்கா. சரி, ஏதோ ஒன்னு சாப்பிடுங்க. அம்மா தூங்குற வரையிலும் நவராதிங்க, ரொம்ப கோபமா இருக்கா தெரியுமா? ஓ, அப்படி என்ன செத்த பணம் போல பார்த்துக்கிறோம். ஆமா, அடிச்சு போட்டாலும் விழிக்க மாட்டோம். ஏமா இப்படி வாசல மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன்? எதுக்குன்னு கண்டுபிடி பாக்கலாம். எனக்கு தெரியலையே அம்மா, நீதான் சொல்ல. தினமும் அவங்கள வீட்டுல சேர்த்துக்கிறிய, இன்னைக்கு எப்படி சேர்த்துக்குவே பாக்கலாம்னு தான். நீயும் நான் சேர்த்துக்கலன்னா அவங்களால வர முடியாதா என்ன? வருவாங்க பாக்கலாம். என்னடி அந்த சத்தா? எலியோ என்னமோ, நீ பட்டுக்கோமா, நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா போயிடுச்சு போயிடுச்சு போயிடுங்க, நான் பாருக்கட்டும். அம்மா அம்மா, ஏமா இப்போ நீ முதல்ல வழிவிடு. அம்மா அம்மா அம்மா, இனிமே நான் எப்பவும் எனக்கு எல்லாம் தெரியும்டா ராஜு. இவ்வளவு அந்த சுஷீந்திர பைய வேலை, அவனால தான்டா நீ கெட்டு போயிட்ட. எங்கடா அந்த கத்துக்குட்டி பையா? இதப்பா சரியம்மா, நீ எப்படி வேணும்னாலும் திட்டிக்க, கத்துக்குட்டி பையன மாத்திரம் திட்டாரு. நீங்க கத்துக்குட்டி பையனுக்கு இல்லாம வேற என்னடா? பெரியவங்களா இப்படிதான் சுத்துவாங்களா? கல்யாணம் பண்ணிப்பாங்க, கச்சிதமா வீட்டை கவனிச்சுப்பாங்க. முடியாதுன்னா ஊரை சுத்த போங்க. எனக்கு என்ன, நான் நாளைக்கே காட்சிக்கு போறேன். அம்மா அம்மா அம்மா, நானும் வரேன் பெரியம்மா. வரானா? குரங்கு பையன் உன்னை அழைச்சிக்கிட்டு போவேன்,
நான் அழகா தனியா போறேன். ஆமா ஆமா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இனிமே நீ என்ன சொன்னாலும் செய்யறோம். செய்யறியா? வா. ஆனாக்க நாளைக்கு காலையிலேயே கோவிந்த மாமா வீட்டுக்கு போயிட்டு வா. அம்மனுக்கு ஏதோ சம்பந்தம் பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. தானே பாக்குறது என்ன, செய்துகிட்டே வந்துடுறோம். அம்மா என்ன விளையாட்டு இதெல்லாம் பொம்பளைங்க வேலை, நம்மால முடியாது. இந்த சின்ன சிக்கல் எடுக்க முடியலன்னா உன்னை கட்டிக்க மாட்டேன். அத்தான் கட்டிக்க மாட்டேன். என்னெல்லாம் வேற யாருக்கு கட்டிக்க போற? என்னவோ எங்க அம்மா அப்பா யாரு கட்டி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கட்டிக்கிறேன். அப்படியா? உன்னை கட்டிக்க எவரான்னு பாக்குறேன். எவன் வந்தாலும் விட மாட்டேன், சவால் யார் வந்தாலும் விட மாட்டேன். எவன் வந்தாலும் விட மாட்டேன், சவால் யார் வந்தாலும் விட மாட்டேன், யார் வந்தாலும் விட மாட்டேன். சித்தம்மா நீ என் பெஞ்சாதே, நீயும் பிறந்ததே எனக்காக, மேசை வளர்ந்ததே உனக்காக, பல்டி அடிச்சதே மன செய்வதற்காக. எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவால் யார் வந்தாலும் விட மாட்டேன், யார் வந்தாலும் விட மாட்டேன். எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவால் யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன். ஜிகி 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 ஜிம்பம், ஜிகி 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 ஜிம்பம், ஜிகி ஜிகி ஜிம்பம், ஜிகி ஜிகி ஜிம்பம், ஜிகி ஜிம்பம், ஜிகி ஜிம்பம், ஜிம்பம் ஜிபம் 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 ஜிபம். ஐயோ மச்சா பயமா இருக்கே, அம்மா அப்பா அழைச்சி வராங்க. ஐயோ மச்சா பயமா இருக்கே, அம்மா அப்பா அழைச்சி வர்றாங்க. அழகா மாப்பிள்ளை கொண்டு வராங்க, அழகா மாப்பிள்ளை கொண்டு வராங்க. ஆமாங்க, என்ன செய்வீங்க பார்ப்போம். என்ன செய்வேனா? வரட்டன் சொல்றேன், குஸ்தியும் போட்டி குலுக்கு வீசுவேன், ஆலசுபத்துக்கு அந்தாண்டு எறிவேன், அவ்வளவுதான். பீமன்னாவுக்கு கோபம் வராது, வந்தாலும் அது திரும்பி போகாது. எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவால் யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன். பால் மகளே, உனக்கா ஊரெல்லாம் தேடிக்கிட்டு பாக்குறேன், இங்க வந்து உட்காந்து கிடைக்கிறியே, வா வா சம்பந்திக்க வர நேரம் ஆச்சு. ருக்கமாத்த, நான் இப்பவே சொல்றேன், சிட்டி கல்யாணம் பண்ண நல்லா இருக்காது. ஆமா, என் ஜோலிக்கு வந்தா நான் நல்லவன் இல்ல. நீ நல்லவன் இல்லன்னா நாசமா போச்சு. எனக்கு என்ன, என் பொண்ணு, என் இஷ்டப்பட்டவனுக்கு கொடுப்பேன். அதுக்கு நீ இல்லடா அண்ணாவி. அண்ணாவியா? அப்ப சிட்டி பிறந்ததான் எங்க அம்மா கிட்ட ஏன் சொன்ன, எனக்கே தர்றன்னு. ஆமா, இவ்வளவு அழகான மாப்பிள்ளையே எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு சொன்னேன். கிடைப்பா, பாதியில போறவன் ஏன் வர்றான்னு பாக்குறேன். அவன் தலை இல்ல என் தலை ஏதாவது ஒண்ணு எடுக்கிறோம். ஆமா, என் ஜோலிக்கு வந்தா நான் நல்லவில்ல. அவனுக்கு என்ன மறந்துதான் வச்சிருக்காண்டி. எனக்கு எதுக்குமா இந்த ஆடம்பரம் எல்லாம், நான் என்ன பொண்ணு பாக்க போறேன்? அதென்னடா, ஒரு வயசு வந்த பையன் எங்க போனாலும் கல்யாண மாப்பிள்ள கணக்காதான் போகணும். ஆமா அண்ணா, இல்லன்னா பொண்ணுங்க கண்டா சிரிப்பாங்க. சிரிக்கிறதுக்கு இந்த ஊர்ல என்ன தெரியாதவங்க யாரு இருக்கா? அதுலயும் கோவிந்த மாமாவ தானே சிரிச்சுட்டு போகட்டும். இதெல்லாம் ஏன் வெட்கணும் சஜி? நீங்கதான் நம்மளை பார்த்து ஏன் சிரிக்கணும்? எனக்கு வெட்கமா இருக்கு. முதல்ல இந்த சண்டை தடுப்பீங்க. என்னத்துக்குடா? கடவுளே, இந்த வீட்டுல என்ன தவிர எல்லாம் பைத்தியம் தான். நீங்க தானே கல்யாண சம்பந்தம் வந்திருக்கீங்க? அப்படின்னா மரியாதையா வந்த வழி வைப்போங்க. என் சங்கை தெரியும்ல? தெரியும் தெரியும், எங்க சங்கத்தையும் உனக்கு தெரியுமில்ல. வாங்க வாசுதே, என்ன செய்வோம் பார்ப்போம். சும்மா இருடா,
எதுக்கு முன்னால வந்து பார்பீமண் ணா, நாம எல்லாம் சிநேகிதம் தானே. அதெல்லாம் அந்த காலம், இனிமே நீ யாரு நானாரோ? என்ன பீமண்ணா புதுசா பேசுற? எங்க அம்மா கோவிந்த மாமா கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் வழிவிடு. இதப்பா, உங்க அம்மா சொன்னாலும் சரி பிரம்மா சொன்னாலும் சரி, இந்த கோட்டை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவ்வளவுதான். என்ன செய்வேனா, கழுத்தை திருகி தூக்கி எரிஞ்சிருவேன். பின்ன தாண்டி பாரு, நான் எரியறேனா இல்லையான்னு சொன்னா சொன்னதுதான். சும்மா இருடா முந்திரி கொட்டை, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். மாமா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இருங்க மாஸ்டர்ஜி, அங்க எப்படி ஏறி வைக்காட்டு? அப்ப நீ ஏன் உட்கார்ற? ஆம்பளையா இருந்தா தாண்டி பாரு. தாண்டி நெருங்கிறியா? தாண்டி பாரு, தெரியுது. நிஜம்மா? ஓ நிஜம்மா. என்னடா சுசீந்திரி, ஏண்டா இந்த கலாட்டா? டேய் மாஸ்டர், உனக்கு என்ன, நீ மரியாதையா சும்மா இரு, நாங்க ரெண்டு பேரும் தீத்துக்கிறோம். அப்படியா? உன்னால எறிய முடியலன்னா என் காதை எடுத்துக்கிறேன். மெய்தானே? மெய்யலாம் பொய்யணும் நினைச்ச? அப்படின்னு நீ இந்த கோட்டை காந்தாண்டு நிக்கணும். ஓ இந்தாண்டு வரக்கூடாது. ஓ லடி லடி நீ தாண்டம் என்ன போட்டு கிட விடு. இந்த தம்பிய கொண்டுட்டா நீ கம்பி என்னண்டா? வாங்கப்பா வாங்க. நம்ம சித்தி கிட்ட பலகாரத்தை கொடுத்த அனுப்பி, நம்ம ராஜா வந்தாச்சு. பலகாரம் எல்லாம் இருக்கட்டும் மாமா, அம்மா கிட்ட என்னமோ கல்யாண விஷயமா சொன்னீங்களாம் இல்ல, அத கலந்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த விஷயம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உன் கல்யாண விஷயத்துக்கு அவனே. என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் மாமா? அவசரம் இல்லையா பிள்ளையாண்ட? நாடகம் ஆடுறீங்களா? நாடகம் அது என்ன? இப்பவே தீர்த்து கட்டிடுறோம். ஆ தீர்த்து கட்டிட்டாரல்ல சூரப்புலி, முதல்ல நீங்க என்ன வந்த? போ அண்ணாச்சி. ஏதாவது உனக்கு தீராம நான் போயிடுவேன் இந்த இடத்த விட்டு. புகழ எல்லாம் விழுந்து கடை பாத்தியா ராஜு, நிஜமா அவன் புதிமாடுதான். அவன் பேச்சு எல்லாம் சட்ட பண்ணாதீங்க. அதெல்லாம் நாங்க சட்ட பண்றோமா அண்ணா? ஒரு கொசு வந்து குந்தனாப்புல கூட இல்ல. வர மாமா. சரிதான் போகலாம். இதப்பா இப்ப என்ன அவசரம்? ஏண்டி பாத்தியில நம்ம மாப்பிடைய எப்படி மாப்பிள்ளை பாக்குறதாவது? தப்பு தப்பு, பெண்ணதான் பாக்கணும். அதுக்குதான்ப்பா பெண்ண பார்க்கறதுதான் உங்களை வர வைச்சது. உங்க மாஸ்டருக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. என்ன பிடிச்சிருக்கு? இன்னும் கொஞ்சம் நைஸா இருந்த. மோரகட்டிக்கு நைஸா இல்லையடா? அவன் கிடக்குறான் ரொம்ப நைஸா இருக்கு, பிடிக்காம போயிடுமா என்ன? பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சா பிள்ளையாண்டா? பிடிச்சிடும், வா வெளியே. ஏ புதுமாடு போடா வெளியே. சரியப்பா, உனக்கு பிடிச்சிருக்கு இல்ல மீறி விஷயம் எல்லாம் உங்க அம்மாவை கலந்துருக்கு. நான் பிடிச்சிடுறேன், நீங்க கிளம்புங்க. அது இல்ல மாமா, அம்மனிக்கு கல்யாணம் ஆகாம. அது சரிதாப்பா, அம்மனி கல்யாணத்தோடய உனக்கும் செஞ்சுதா போகுது. இப்ப என்ன அவசரம்? அவசரம் இல்லையா, முதல்ல வெளியே வாங்க, நான் கல்யாணம் பண்ணி அனுப்புறேன். போலாம் போய் போய. நான் எதுக்கு வெளியே போனோம்? ஆம்பளையா இருந்தா அவங்களே வர சொல். நீங்க வாங்கப்பா, பின்வாசல போலாம். அந்த பொதிமாடோட உங்களுக்கு என்ன பேச்சு? இந்த ஊர்ல எத்தனை பேர் சத்தாங்க, இன்னும் இவனுக்கு சாவு வந்து தொலையிலையே. எங்க வீட்டுக்கு ஒரு சைத்தானா வந்து சேர்ந்துருக்க. ஏய் பொதிமாடு, இன்னும் மேல மேல வந்துகிட்டே இருக்கிய, என்ன நினைச்சுக்கிட்ட? போலீஸ் மாட்டி வச்சிருவேன். மாட்டி வச்சிருவிய? எங்க மாட்டி? ஏன் முடியாது?
வலுவான கம்புன்னு நினைச்சா இல்ல பல்லு தேய்க்கிற குச்சின்னு நினைச்சியா? இதுக்கும்னா உன் சட்டம் கிட்டம்ல தவுடு பிடி ஆயிடும். மறுபடியும் கல்யாணம் பேச்சு எடுத்த தேசாந்திரம் கிளம்பிடுவேன். அவ்வளவுதான் பெரியம்மா, திரும்பி வீட்டுக்கே வர மாட்டோம், சினிமா கம்பெனில சேர்ந்துருவோம். நீ சும்மா இருப்பா, உன்னை கும்பிடுறேன். இங்க பாரு கண்ணே, எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு, இனிமே உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சரிதானே? பாத்தியிலே கண்ணம்மா, உன் பய சுத்த பயந்தா கூடியா இருக்கானே, அந்த தடிப்பையில கண்டு ஓடி அந்தா. மறுபடியும் வந்துட்டியா பாப்பா? உன் மகளும் வேணாம், மண்ணாங்கட்டியும் வேணும். பாத்தியிலே கண்ணம்மா, பாக்கவும் வேணாம், கேட்கவும் வேணாம், கண்டிப்பா நாங்க கல்யாணமே செய்துக்க மாட்டோம். ஆமா, நாங்க அசல் சமைச்சாரி. சும்மா இடா, நீ வேற. அவன் கல்யாண விஷயமா அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அம்மனுக்கு நல்ல சம்மதமா பாருண்ணா. நல்லா பேசுறியா கண்ணம்மா? என் பொண்ணுக்கு இல்லாத அவசரம் உன் பொண்ணுக்கு வந்துடுச்சோ? முதல்ல இந்த சம்பந்தம் முடிஞ்சாதான் அம்மனுக்கு நான் சம்பந்தம் முடிச்சு வைக்கிறேன். வா, நீ முடிச்சு வைக்கலன்னா அதனால ஒண்ணும் ஆக போறதில்ல. உனக்கேமா இதெல்லாம், அம்மனுக்கு சம்பந்தம் அழகா நான் முடிச்சு வைக்கிறேன். பாத்தி இல்லையே கண்ணம்மா, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணி பாருன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அனுபவத்தை நானே பெண் பிள்ளை கல்யாண விஷயமா கஷ்டப்படுறேன்னா, இனி இந்த கத்துக்குட்டி பசங்களா சம்பந்தம் முடிச்சு வைக்க போறாங்க? இதோ அந்த வார்த்தை பேசினா நல்லா இருக்காது. பாத்தீங்களா மாஸ்டர் ஜி என்ன சொன்னாருன்னா, கத்துக்குட்டி பசங்களா கத்துக்குட்டி பசங்க, இனிமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆமா, வேணும்னா பாருமா, அம்மனிக்கு சம்பந்தம் முடிவு செய்யாம மறுபடியும் நாங்க இந்த தலவாசல மிதிக்கிறது இல்ல, சத்தியம். ஆமா பெரியம்மா, அக்காளுக்கு என்ன, நம்ம மாஸ்டர் ஜிக்கு கல்யாணம் ஆகாமே நான் இந்த வீட்டுல அடி வச்ச என் கால் எடுத்துரு. கல்யாணம் செய்து காட்டிடுவோம் நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம், நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம். மைசூர் மலபார் ஹைதராபாத் மத்ராஸ் கீத்ராஸ் வலை வீசிடுவோம். மைசூர் மலபார் ஹைதராபாத் மத்ராஸ் கீத்ராஸ் வலை வீசிடுவோம். வரதட்சணை தான் எது கேட்டாலும் வாங்கி கொள்வீரன வாரியரை. கல்யாணம் செய்து காட்டிடுவோம் நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம், நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம். போட்டு பேண்ட்டு வாட்சி ஜென்ஸு ஆட்டு பொம்பு கிராப்பிங் கரல்ஸ் கோட்டு பேண்ட்டு வாட்சி ஜென்ஸு ஆட்டு பொம்பு கிராப்பிங் கரல்ஸ் பஸ்டி கிளாசா மாப்பிள்ள பார்த்து பலாத்காரமா அழைத்து வந்து. கல்யாணம் செய்து காட்டிடுவோம் நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம், நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம். பஜ்ஜி போண்டா இட்லி சட்னி பாதம் ஹல்வா பர்ஃபி ஜாங்கிரி. பஜ்ஜி போண்டா இட்லி சட்னி பாதம் ஹல்வா பர்ஃபி ஜாங்கிரி நிறையா காஃபி போட்டி ஜமா ஜமாவா விருந்துகள் செய்து. கல்யாணம் செய்து காட்டிடுவோம் நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம், நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம். தங்க பல்லக்கில மாப்பிள்ளை பொண்ணு, தங்க பல்லக்கில மாப்பிள்ளை பொண்ணு காலமு மேளமு பிபிரி பிபிரிப்பி சாஞ்சூர் பேண்ட் துருத்து துருத்து, சாஞ்சூர் பேண்ட் துருத்து துருத்து டபாத மாறம் டங்கா பட்டி. கல்யாணம் செய்து காட்டிடுவோம் நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம், நாம் காரியத்தில் கொடி நாட்டிடுவோம். இருடா, இது என்னவோ சாப்பாட்டு விடுதி போல இருக்க. தெய்வம் அனா எட்டு, அசைவம் அனா ஆறு. வாங்க மாஸ்டர் ஜி, உங்களுக்கு ஒரே பசி. சாப்பிட்டுட்டு போக கூடாது பாட்டி, ரெண்டு பெரிய மனுஷங்க சாப்பிட வந்திருக்காங்க பாட்டி.
அவங்களை உட்கார வச்சு மரியாதை செய்து. நான் வர்றேன். இங்கு வந்தீர் எந்த ஊரோ, ராஜ யவன புருஷர்கள் யாரோ? ஆசானோடு சிஷன் நானே, சிவன் வாழும் சிதம்பரம் தானே. கண்டங்க தண்டங்க சுவாமி, தமிழ் பண்டித வித்வாசாமி. பல்லாண்டு பல்லாண்டு ஓங்கி வாழ நல்லா சேவானாராங்கி. வந்த விஷயம் என்ன நீங்க? நாங்க கல்யாணமே செய்ய தாங்க. அப்போ அடிவேண்டாலும் உட்காருங்க. சரி ஆகட்டம் கவலைப்படாதீங்கோ, சரி ஆகட்டம் கவலைப்படாதீங்கோ. இல்ல இல்ல, என சொன்னாரு பண்ணல, அடிபட இல்லையா? நல்ல வேலை, இவ சுத்த வெடி சுட்டி வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷால இப்படித்தான் நான் செய்யறது. இவளை எவன் கட்டினாலும் அவனை படாத பாடுபடுத்திடுவா. சின்ன வயசுல பெண் பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் பாட்டி, கல்யாணமான எல்லாம் சரியா போயிடும். என்ன போயிடுமோ, உட்காருங்க தம்பி, சமையல் ஆக கொஞ்சம் நாளி ஆகும். அது இருக்கட்டும், என்ன வேலையா வந்தீங்கப்பா? நாங்க ஒரு பெரிய வேலையா வந்தோம் பாட்டி. பெரிய வேலைண்ணா? தப்பு தப்பு, பிரமாதமான வேலை, கல்யாண சம்பந்தமா வந்தோம். அப்படியாப்பா, பாரு தம்பி, பார்வைக்குதான் வடிச்சுட்டிய ஒழிய, வீட்டு வேலைய வெளி வேலை எல்லா வேலைகளிலும் அம்பரம் கணக்கா ஆடுவா. பாவம், தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, எல்லாத்துக்கும் நான் தான். யாராச்சும் நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சா வீட்டோடய வச்சுக்கலாம்னு பாக்குறேன். அது இல்ல பாட்டி, நாங்க எங்க கல்யாணத்துக்காக வரல. சொல்ல சொல்ல மாஸ்டர்ஜி, நம்ம பேருக்கு இல்லமா என்ன? கேட்டு வைப்போ. கேட்டு வைக்கிறாரில்ல பெரிய மனுஷன், எனக்கு கல்யாணமா வேண்டாம். முதல்ல உன்னை கட்டிக்க யாரு தயாரா இருக்கா? யாரும் கட்டிக்கலன்னா எனக்கு என்ன முழுகி போச்சு, அழகா வீட்லயே விளையாடுறேன். இரு, நான் ஒழுங்கா செய்யறேன். அரிசி எல்லாம் பாடுபட்டு
டே பைத்தியம், என்ன வேஷண்டா இது? வா வா, இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை இருக்கானா பாத்துட்டு வருவோம். இதப்பா அருணாச்சலம் வீடு எங்க இருக்கு? அருணாச்சலம் ஐயா வீடா? வாங்க காட்டு. ஜெஜுமா, ஜெஜுமா, பாக்க போனா இது என்னமோ பெரியவங்க விவகாரமா தெரியுது. ஜாக்காதனமா பேசாத. அப்படி என்ன, நான் பேசவே போறதில்ல. அருங்கேஜுமா, இந்த ஐயா மாதிரி எல்லாம் அருணாச்சலம் வீட்டுக்கு கேக்குறாங்க. நம்ம ஊருக்கு வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போறதாவது? ஆமா ஐயா, எப்படி போறதா? இந்த ஊர் தாசில்தார் இருந்தாலும் சரி, கலெக்டர் இருந்தாலும் சரி, வேற யாரும் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல சாப்பிட்டுதான் போகணும். உட்காரு. அது இல்லீங்க. என்ன அது இல்லைங்க? இன்சல்ட். நான் சொல்லும் போது உட்கார வேண்டியதுதான். எங்கிட்ட எதிர்த்து பேச முடியாது. உட்காரு. நாங்க அவர்கிட்ட கொஞ்சம் வேலையா வந்தோம். அவர்கிட்ட என்ன வேலை? இந்த ஊர்ல எந்த வேலை இருந்தாலும் சரி, அது நம்மோட இருக்க வேண்டியதுதான். இன்னொருத்த கிட்ட இருக்க கூடாது. அவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானா? என் தங்க கல்யாண விஷயமா வந்தோம். இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? சும்மா ஒரு வார்த்தை சொல்லி அமைச்சிருந்தா இந்நேரம் நிச்சயதார்த்தமே பண்ணி அமைச்சிருப்பேன். எக்ஸ் ஜில்லா போர்டு மெம்பர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், எஸ் கே தனிகாஜலம் பிள்ளைன்னாவா தெரியாது? என்ன இது, இந்த ஜில்லா முழுவதும் என் பேர் நல்லா தெரியுமே, உங்களுக்கு தெரியாதா? இன்சல்ட். நமக்கு எந்த சிதம்பரம் நடராஜனுடைய மகன். என்னது? அட சொல்லவே இல்லையே. உங்க அப்பா இருக்கும் போது அடிக்கடி நம்ம வீட்டுக்கு தான் வருவான். டேய் மணிக்கம், போய் அந்த அருணாச்சலத்தை இங்க ஆயிட்டு வா. அவர் மகனுக்கு தான் கல்யாண விஷயம் முடிவாயிடுச்சுங்களே யஜமா. முடிவாயிடுச்சா? ஆமாங்க. போகட்டும், பின்ன முடிவு போச்சு. நம்ம வட்டாரத்துல வேற எதுவும் சம்பந்தம் இல்லையாடா? இல்லாம என்ன யஜமா, ஏராளமா இருக்கு. சோழவனத்திலே சொக்கலிங்கம் மக இருக்க, எப்பே எனக்கு தெரியும். போயா யஜமா, அவரு கணக்கு இல்லாம வரதட்சணை கேக்குறாரா? பிச்சைக்கார வரதட்சணை அதுல என்னடா இருக்கு? போச்சு, இருந்தாலும் வேலை நம்ம போய் தெரிவிடுவான. சரி, அப்ப அந்த சம்பந்தத்தை முடிவு செய்து விடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க அந்த சிரமம்? நாங்க பாட்டியம்மா வீட்டுக்கு போறோம். என்னது, இந்த ஊருக்கு வந்து நம்ம வீட்டுல சாப்பிட பாட்டி வீட்டுக்கு போறதாவது? இன்சல்ட். டேய் அறிமுகம். ஏண்டி அப்படியே இஞ்சி தென்ன குரங்காட்டமா உட்கார்ந்து இருந்தா? வருவாங்களா? போய் கூப்பிட்டு வரக்கூடாது. எங்க இருக்காங்கன்னு கூப்பிட்டு பாட்டி? என்னடி உன் வேஷமும் நீயும்? போ, போய் அந்த சனியாசலைய அழைச்சிட்டு போயிட்டாரோ என்னமோ, கூப்பிட்டு வா. என்னத்துக்குங்க வெத்தல பாக்க போடுறதுக்காக யோசிக்கிற? நம்ம வீட்டுல பெரிய பெரிய துறைகள் எல்லாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன? போடுங்க. நம்ம மாஸ்டர் ஜி பிரம்மச்சாரிங்க, வெத்தலை பாக்கு போட்டுக்க மாட்டேன். பிரம்மச்சாரியா? அட கல்யாணமே ஆகலையா? இன்சல்ட். இவ்வளவு யோக்கியமான உனக்கு கல்யாணம் ஆகலன்னா என்னங்கணும்? காலமான உங்க அப்பாக்கும் எனக்கும் அவமானமா இருக்கு. வேணும்னா நம்ம பொண்ணை தர்றேன், பண்ணிக்கோ மதிப்பா. அது இல்லீங்க, என் தங்கைக்கு கல்யாணம் ஆகாம நான் செய்துக்க வேண்டாம்னு இருக்கணுங்க. உன் தங்கை கல்யாணத்துக்கு தான் நான் ஆச்சுன்னு சொன்னேன், என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது வரதட்சணை கிரதட்சணை வேணும்னா நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். என்ன ஆட்சேபனை? என்னங்கண்ணா பெரியவரே, நீர் ஒன்றும் பேசாம இருக்கிறீரே. ஆமாங்க,
என்ன பொறுத்தவரையில ஒண்ணும் ஆட்சியம் இல்லைங்க. மகாராஜனா செய்துக்கலாம். அப்படி சொல்லு. அதுலயாவது இதுலயாவது பெண்ணை கொடுக்கறா லட்சணமா செய்துக்காத. நாளைக்கு காலையில போய் புரிய தேச்சுவா மூர்த்தி வச்சிருவோம். படிக்க எல்லாம் போட்டா செஞ்சுமா போய் படிச்சுங்க லட்சணமா. சும்மா போய் படிங்கயா. நீ எங்க இங்க வந்த சாவித்ரி? எங்க பாட்டி அவங்களை ஆச்சியம் நடத்த. நீங்க அவங்க வீட்டுக்கு வரதா சொன்னீங்களா? முதல்ல மேல போங்க. மணிக்கம் சாவித்ரி பாத்தியாமா இந்த மின்மினி பொண்ணு இவங்க இன்னும் சாப்பாடு கடை வச்சிருக்காங்களாமே. நம்மால இந்த ஊர்ல காஃபிட்ல எல்லாம் எடுத்துட்டாங்களா வியாபாரம் இல்லாம. போய் அக்கா கிட்ட படுத்துக்கோ நான் சொல்லி அனுப்புறேன் பாட்டி. ஆனந்தமாகவே ஊர்வசி வந்தா என்ன செய்வது அண்ணாத்தே படி எப்படி போவதுலாம். கம்பெனி எடுத்துக்கு இப்ப என்ன ஆபத்து வந்துச்சு மாஸ்டர்ஜி? இன்னும் என்னடா ஆபத்து வரணும்? காலையில கல்யாணமே முடிச்சிட போறானா? கல்யாணம் தானே சேர்த்துக்கங்க. நான் சேர்த்துக்கல. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. கல்யாணம்னா சும்மா நினைச்சுக்கிட்டியா? நம்ம சுதந்திரம் போயிடும். இனிமே நம்ம நாடகமே ஆட முடியாது. அப்படியா மாஸ்டர்ஜி? அப்படி நீ என் கல்யாணத்துக்கும் டூ போட்டுற. வாங்க ஊர் போயிடலாம். சர்க்கஸ் பீஸ் தெரிஞ்சவனுங்க வெறி கிளம்பிட்டா இப்படி எல்லாம் செய்வான். அப்படியா? சரி போய் படுங்க.
priya priya ha priya priya ha priya priya ha priya priya ha priya ha priya 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 ha priya priya எங்கு சென்றாயோ இங்கேதான் இங்கேதான் நான் இங்கேதான் யுக யுகாந்தமாய் கடந்த ஞானிகளை தபோபங்கள் செய்த ஊர்வசியா யுக யுகாந்தமாய் கடந்த ஞானிகளை தபோபங்கம் செய்த ஊர்வசியா அனைவரின் காதலியா போதும் போதும் பொது உடமையானவும் காதல் தியாகத்திற்கு நமஸ்தே 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 போதும் போதும் பொது உடமையானவும் காதல் தியாகத்திற்கு நமஸ்தே 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 ஐயா இங்கேதான் அம்மா அங்கேதான் ரெண்டு பேர் பொருத்தம் எங்கேதான் ஆக ரெண்டு பேர் பொருத்தம் எங்கேதான் மனம் மகிழ்ந்திடும் வனிதையை கண்டிடலாம் குமரனே பாமரனே இதோ குகந்தலையாக சாபமே தருவேன் ஜனனே அர்ஜுனனே அரட்டுவதேனோ மிரட்டுவதேனோ சமயம் வராதே தவற விடாதே இரவே சுகந்தரவே ஆமா நிஜந்தான் என்னை விடலாமா ஆமா நிஜந்தான் என்னை விடலாமா பிரியா பிரியா ஹா பிரியா பிரியா ஹா பிரியா பிரியா ஹா பிரியா 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 ஹா பிரியா பிரியா ஹா பிரியா பிரியா ஹா பிரியா பிரியா சொன்னதெல்லாம் போய் அவர்கிட்ட வரதட்சணை கொடுக்கறதுக்கு பணமே கிடையாது பொய்யா ஆமா கையில ஒண்ணுமே இல்லாம சொன்ன வார்த்தை பொய் இல்லாம வேற என்னமா இருக்கும் அவர்கிட்ட பணம் இருந்தா கொடுப்பாரு அதான் இல்லையே அவர் ஆஸ்தி எல்லாம் இந்த வீட்டுக்கும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் செலவு பண்ணிட்டாரு இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை அதனாலதான்
எனக்கு கல்யாண மகன் வந்த சம்பந்தங்கள் எத்தனையோ திரும்பி போயிடுச்சு. என் பேச்ச கேட்டு எங்க அப்பா விடிக்கிறதுக்குள்ள நீங்க போயிடுங்க. ஓ அப்படியா, நாங்க போகலன்னா என்ன செய்வாரு? என்ன செய்வாரா, என்ன செய்வாரா, என்ன செய்வாரா? கல்யாணம் செய்வார். இவ்வளவுதானே, செய்யட்டுமே, செய்துக்கலாம். உனக்கு ஏதாவது ஆட்சேபணி உண்டா? நம்ம சாவித்ரி ரொம்ப நல்லவங்க மாஸ்டர்ஜி. அம்மாவை விட, அம்மனையை விட, உங்களை விட ரொம்ப நல்லவங்க. நமக்கு முன்னால என்ன சொல்லுங்களேன், சீக்கிரம் போஜக விட்டு காஃபி சாப்பிடுங்க. புரோஹித் வந்தாலும் வந்துடும். சரிங்க, அப்படியே எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சிருங்க மாமா. அப்படியே என்ன சொன்ன மாமனாரா? சிதம்பரம் போய் இவங்க அம்மா அவங்க எல்லாம் அழைச்சு வந்துருங்க. நான் போயிட்டு வரேன்மா. நம்ம டவுனுக்கு போகலாம்டா, சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல. ஆமாம்மா, லக்னம் கூட வச்சுட்டேங்க. எங்க எஜமா விஷயம் தெரிஞ்சது தானே, உங்களை அர்ஜென்டா அழைச்சுக்கிட்டு வர சொன்னாங்க. சரிதாப்பா, நீ போய் வெளியே உட்காரு. பாத்து இல்லையே கண்ணம்மா, இவ்வளவும் நடக்கும்னு அவங்க கிளம்பும் போது நான் நினைச்சுக்கிட்டேன். எவ்வளவு மோசம் போனாங்க, எவ்வளவு மோசம் போனாங்க. இதுல மோசம் போறதுக்கு என்னென்ன இருக்கு? கணிகா இதுல சம்பந்தம் பெரிய சம்பந்தம் தானே? ரொம்ப பெரிய சம்பந்தம் தான். அவங்க கிட்ட இருக்கு அந்த வீட்டை தவிர, அதுவும் அடகு மேல அடகு 10,000 அடகு வச்சிருக்கான். சரி, பொண்ணு மொழி போகல, என் பேச்சை கேட்டு அவனை வரவழி. ரெண்டாம் பேருக்கு தெரியாம நம்ம பெண்ணு முடிச்சு வச்சுடலாம். போகட்டும் அண்ணா, அவன் தலையெழுத்து அப்படி இருந்தா நம்ம தான் என்ன செய்ய முடியும்? தலையெழுத்தா? ஏமா அப்படி சொல்றேன். அண்ணா அதிர்ஷ்டம் செய்தவனாலதான் அந்த சம்பந்தம் கிடைச்சது. பாத்தி இல்ல கண்ணம்மா, பாத்தி இல்ல. என் சம்பந்தத்துக்கு மேல நல்ல சம்பந்தமா அது? என் பெண்ண செய்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என் ஆசிரியர்லாம் அவங்களுக்கு சேர்ந்துருக்குமே. அவ பேச்சுக்கு என்னன்னா, நாளைக்கு நீ கூட எங்களோட வரணும். எங்களுக்கு வேற ஆம்பள துணையே இல்ல. நானா? எனக்கு எங்க ஒழியும், 1,000 வேலை அதுவும் இல்லாம நாளைக்கு கோட்ல வாய்தா, என்னால எப்படி வர முடியும்? எங்க மாமா சுத்த பொறாம பிடிச்சவன் பெரியம்மா. சுபகாரியத்துக்கு வாடினா வருவேனா? உனக்கு என்ன, நான் வர்றேன். பாப்பா உனக்கு புண்ணியம் உண்டு. வருங்கால காதலியே, நானும் நம் பிரியமான சிஷ்யன் சுதீந்திரி ஆக மொத்தம் 2 பேரும் நம் தங்கிக்கு கல்யாணமாகிற வரையிலும் கல்யாணமே செய்து கொள்ளக் கூடாதென்றும் பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும் என்றும் சத்தியம் செய்து கொண்டோம். ஆனால் சுதீந்திர மின்மினியையும் நான் உன்னையும் பார்த்த பிறகு நம்ம சத்தியம் எல்லாம் தவிடு பொடி ஆகிவிட்டது. நல்லா இருக்கு. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்படியே நமக்கு கல்யாணமானாலும் கூட தங்கிக்கு கல்யாணமாகிற வரையிலும் குறைந்தபட்சம் இந்த பிரம்மச்சரியத்தையாவது கையாள வேணும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மகத்தான விஷயத்தில் நீயும் சம்பூர்ணமாக எங்களுடன் ஒத்துழைத்து நம்முடைய சத்தியத்தை நிறைவேற்றுவா என்று நம்புகிறோம். இதுவே சமாச்சாரம். சபாஷ், ரொம்ப பிரமாதமா இருக்கு. உடனே டெலிவரி பண்ணுவாங்க மாஸ்டர்ஜி. இத படிச்சு பாரு, எல்லாம் விளங்கும். Thank you.
Thank you.
மெம்பர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எஸ் கே தணிகாச்சலம் ஐயா அவர்கள். தணிகாச்சலமா? வாங்க வாங்க, தயவு செய்யுங்க. இப்பவே ஓட்டுக்காக சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லையே, நீ ஒண்ணும் பயப்படாத. இப்பதான் சீட்டுகள் ஏராளமே ஆயிடுச்சு, எத்தனை பேர் வேணாலும் நிக்கலாம். எங்கிருந்தா நான் நிக்கிறேன்? ஒன் டிவிஷன் நீயே நிக்க கூடாது? நல்லா சொன்னீங்க ஐயா. நீங்க எங்க, உங்க செல்வாக்கு எங்க, மலைக்கும் மடுவுக்கும் ஒப்பிட முடியுமா? அது போகட்டும், கொஞ்சம் உட்காருங்க, புராணம் படிக்கிறேன், கேட்கலாம். புராணத்துக்கு என்ன அவசரம்? உங்ககிட்ட கொஞ்சம் வேலையா வந்தேன். வேலைக்கு என்ன அவசரங்க? முதல்ல புராணத்தை கேட்கலாம். யாருங்க? உங்களும் தானா? நம்மளவும் தான், விலை கட்டிக்கார. இவ சமாச்சாரம் அப்புறம் சொல்றேன். ஆமா, உங்க பையனுக்கு இன்னும் கல்யாண விஷயமா ஒன்னும் யோசிக்கவே இல்லையா என்ன? நம்ம யோஜனையின்படி எதுவும் நடந்துடுமா என்ன? எல்லாம் பிரம்மா எழுந்துபடிதான் நடக்கும். அது சரி, இவ்வளவுக்கும் பெண்ணு யாரு? நம்ம மாப்பிள்ளையோட தங்கதான். அவங்க குலம் கோத்திரம் சம்பிரதாயத்தை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் அழக பத்தி சொல்லணும்னா? அழக வச்சு என்ன செய்யறதுங்க, கடிச்சா திங்க போறேன். இந்த பாருங்க, என்ன பொறுத்த வரையிலும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமான இடத்துல செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது அப்படின்னா? எங்களுக்கு அடக்கம் உடக்கம் இல்லைன்னு சொல்லி என்ன? இன்சல்ட் வடா சுந்தரி போலாம். இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதுக்காகத்தானே உட்காருங்கன்னு சொன்னேன். பாருங்க, நம்ம பையன் நாலு பெரிய மனுஷாலோட பழகிறது இல்ல, கொஞ்சம் கௌரவமா சொல்லிக்கிறதுக்காக வரலட்சுமி வேணா வாங்கி சொல்ல. அது என்ன பிரமாதம், எல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. இவ்வளவுக்கும் எவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுக்கு ஒரு அளவு இருக்குங்களா? பணம் சாஸ்வதமா, வாக்கு சுத்தம் இருக்கணும், அவன் அந்தஸ்து அது எல்லாம் பார்த்து நீங்களே அந்த முடிவை சொல்லிட்டா? 10,000 போதுமா? போதும்னு சொல்ல ஒரு எல்லையா இருக்கு. அகிலமெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆண்டாலும் மனிதனுக்கு ஆசைக்கோர் அளவில்லையா அப்படின்னு பழைய காதையும் சொல்லியிருக்கு. அதனால நீங்களே அப்படின்னா 15,000 பண்ணிட்டு சொல்லுங்க. பணம் சாஸ்திரமா, வாக்காசு தான் இருக்கணும். பால வாக்கியம் பிரம்ம வாக்கியம் சொல்லுவாங்க, அவன் வார்த்தை பிரகாரமே நடத்துக்கலாம். அப்படியே நீதி சடங்குகள் எல்லாம் கூட சம்பிரதாயம் எப்படி நடக்கிறாப்புல பாருங்க. நம்ம நம்ம எல்லாம் பெரிய மனுஷ, அதுக்குதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் குல்லா போட்டு கூடாது. அளவீடு சுட்டி நம்ம குல்லா போடணும்னு அதுக்கு வேலை இது மாகுபடுவான். அது இன்னுமா வாசவங்க, என் வாழ்க்கையில எப்பவும் எவர் கைனாலையும் குல்லா போட்டுக்கிட்டே இல்லைங்க. இனிமேலையும் நீ போட்டுக்க மாட்டேன்னு நான் உத்தரவு வந்துடுறேன். புரோகிதர் வருவீங்க, சாம்பல மாத்துக்கலாம். கோவிந்தையால் ஜந்தேனுவாஸ்மாதுஷ்டோ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே தே அங்கிரயுகம் ஸ்மராமி சுமஹோர்த்தே சாவதானா தாங்கள் கீர்த்தியை பற்றி எங்க ஊரில் ரொம்ப பிரமாதமா பேசிக்கிறாங்க.
நீங்க அப்பேற்பட்ட மகானுபாவன் இல்லைன்னா இந்த காலத்துல வரதட்சணை வாங்காம ஒரு ஏழை விட்டு பெண்ணை யாருதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லுவாங்க? ஏழையாவது சும்மா பண்ணிக்கிறதா? அவங்கதான் 15,000 கொடுக்கறதா ஒப்புக்கொண்டிருக்காங்க. பாவம், அவங்க கிட்ட என்ன இருக்கு? காசு கூட கிடையாது. அப்படியா? அப்படின்னா இந்த சமாச்சாரத்தை உபயோகம் முடிய பண்றேன். மூணு மடிச்சு விழுந்து போற முடிவு செய்துக்கலாமே. என்னங்க நம்ம வரதட்சணை விஷயமா என்ன செய்தீங்க? என்ன செய்தோம்? சமயம் வரட்டும், கொடுக்குறோம். ஏதோ நீங்க கொடுக்கலன்னு சொன்னதே முன்னாடியே கொடுத்துட்டா நல்லா இருக்கும்ல? என் மேல அவள் நம்பிக்கை இல்லையா? என்ன நம்பிக்கை இல்லாம என்னங்க? எதுக்கு நல்லது? இந்த பணத்தை ஒரு தடவை கண்ணிலையாவது காட்டுங்களேன், மொய் பணத்தை அப்புறம் ஓட்டிடுறாங்க. என்ன கொஞ்சம் பொறுங்க, கொண்டு வரோம். லக்ஷ்மி நாராஜனா கல்யாணம் கமனிய கோமல கரைராட்சதாரோபணம் கன்யாதாரபுரஸ்தரம் சுரகுரோர் விப்ராஜிஷானுக்ரஹம் வாக்வாக்கங்கணபந்தனம் தசகுணம் மாங்கல்யசூத்ராம்விதம் சீதாராகவஜோர்விவாஹதமயே குர்யாத் சதாம் மங்களம் மாங்கல்யம் தந்து என்ன செய்யறதா? நம்ம இவங்க கிட்ட ஏமாந்து போட நினைச்சுக்கிட்டாங்க. உன்னை போல லட்சம் வேற பாத்துருக்கையா? நாங்க ஒண்ணும் மோசம் பண்ணல. 10 நாள் கடு கொடுங்க, உங்க பணத்தை தம்பி பாக்கி இல்லாம தந்துடுறேன். தம்பி பாக்கி இல்லாம தரானா? தப்பில் பய. இப்ப ஏற்பட்டவனுங்க தெரிஞ்சிருந்தா முதல்ல என் வீட்டு வாசப்படி ஏற விட்டுருப்பேனா? இன்னும் என்னடா வராம எழுந்திருந்த வராம என்ன பாக்குறேன்? நான் போறேன். உனக்கு பெஞ்சாது வேணா பெத்த அப்பா வேணுமா? முடிவு செய்துக்கோ, அவ்வளவுதான். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானிங்க. இன்னுமா நிதானிக்கணும்? வாயடா. அவங்க கோபம் தணிஞ்சதும் நான் வேலையத்தை கலந்து எப்படியாவது பையன் ஐசு சொல்றேன். அம்மா கிட்ட சொல்லு.
நான் வரேம்மா, வண்டிக்கு நேரம் ஆச்சு. அம்மனி ரெண்டு நாள் கவனிச்சுக்கோ. அவன் சின்ன பொண்ணு மனசு உடஞ்சு போயிருக்கா. நான் போய் வேலை எடுத்துக்கிட்டேன். விவகாரத்தை சரி பண்ணிட்டு பையன் ஆயிசு வந்துடுறேன். அவங்க இனிமே வருவாங்களாப்பா? வராம என்ன செஞ்சிருவாங்க? அவங்களுக்கு வேண்டியது வரதட்சணை. நம்ம வீட்டு அழகாவது கொடுத்துடுறேன். எது பிளவுபட்டாலும் விட்டு போடலாம், ஆனா மனம் பிளவுபட்டா விட்டு போட முடியுமாப்பா? பொய் பித்தலாட்டத்தினாலே கல்யாணம் ஆகுமா? போடி பயிற்சம், ஆயிரம் பொய் சொல்லாம ஒரு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. உன் கல்யாணம் எப்படிதான் ஆச்சு நினைச்சுக்கிட்ட? என் கல்யாணம் பொய்ப்பித்தலாட்டத்தினாலே நடக்கல. வேலாயுதமா காலியாவது விழுந்து மாப்பிள்ளைய அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படி முடியலன்னா இந்த வீட்டுக்கே திரும்பி வர மாட்டேன். சொல்லு என்ன என்ன நினைச்சுக்கிட்ட அம்மணி? என்னையே மோசம் செய்ய பார்த்தாங்களே, மோசம் நான் தானே அது கேமாண்டவன். இந்த பாரு, இன்னும் மூணு நாளையில அதை விட அப்ப நாட்டு சம்பந்தமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரிதானே? உனக்கு என்னடா ஆம்பளை சிங்க? நீங்க தயவு காட்டலன்னா நாங்க கெட்டு போயிடுவோம். கொண்டு வந்துட்டானா பெரிய ஆஸ்திகளை, பெண்ணை வேற அழிச்சுக்கணுமா? இன்னுமா சொந்தம் பாராட்டுற கல்யாணத்தன்னைக்கு நமக்கு உங்களுக்கு ரத்த ஆயிடுச்சேன். எங்களுக்கு உங்க ஆஸ்தியும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், இனிமே இங்க உங்க முகத்தை காட்டவும் வேண்டாம். அவ்வளவுதான். எங்க குடும்பத்தை காப்பாத்துக்க அண்ணிலிருந்து எங்க வீட்டுல யாரும் பச்சை தண்ணி கூட சாப்பிடல, கால விழற எங்க மானத்தை காப்பாத்துங்க. இனி நீங்க தயவு வைக்கலன்னா என் தங்கி பிழைக்க மாட்டா. நான் திரும்பி வீட்டுக்கு போய் என் முகத்தையே காட்ட முடியாது. அவளை நீங்க தான் காப்பாத்தணும். அத்தா அத்தா, இப்போ நான் வந்து சந்திக்கிறேன். பாப்பா, நம்ம கிட்ட ஒரு நாடகம் எல்லாம் நடக்காது. என் தகப்பனாருக்கு எனக்கு தகராறு பண்ணிடலான்னு நினைக்கிறியா? அது எதுவும் நடக்காது. நான் அவ்வளவு முட்டாள் அல்ல பாப்பா.
நான் மெட்ராஸ் போறேன். போ மரியாதையா. ஏண்டா எழுதலா, நம்ம பையன்கிட்டயே டூப் விட்டு பார்த்தா நம்ம வக்கி இல்ல தெரியாது போல இருக்கு. ஏண்டா நீ பட்டணம் வரீல? வரேன்ப்பா. நீயும் பையனோட பட்டணம் போகணும். அது வேற சொல்லுமா யஜமா? வெத்தல பாகு பிரி, வெத்தல பாகு பிரி. சிதம்பரத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வரா. ஒரு சித்திர விசித்திர நாடக அரங்கம், ஜனமன்றோ அதிலே பாத்திரதாரிகள். பகவான் அதற்கே சூத்திரதாரி என்றோ. அண்ணனும் தம்பியும் மாப்பிள்ள கிட்ட தன் பிரதாபத்தை காட்டுறாப்புல இருக்கு. நீதான் சும்மா கிண்டல் பண்றிய தவிர, உங்க அண்ணா தான் மத்த நாள் மெச்சுக்க தன் பிரதாபத்தை காட்டிக்கிட்டு இருக்க. ஹலோ கேட்டிருப்பா அம்மாடி, அண்ணன் மேல ஒரு நீ கூட உட்கார விட மாட்டே போல இருக்க. வா சொல்றேன். ஜெகமெல்லாம் ஒரு நாடக மேடை, ஜனமெல்லாம் அதில் வேஷதாரிகள். ஜெகமெல்லாம் ஒரு நாடக மேடை.
இதெல்லாம் வந்துட்டேனே இன்னும் ஏன் பயப்படுற? மறுபடியும் விட்டுட்டு போக மாட்டேங்க. இன்னுமா, இனிமே நான் எங்க இருந்தாலும் என் பக்கத்திலேயேதான் நீ இருக்கணும். மணிகளே சுய அனுபவத்தினாலே நான் சொல்வது பொன்மொழியதே. வரவா தின்னத்தகத்தின் நத்தாங்கிறதுக்கு தரக்கிறதுக்கத்தோம். வாளை தூக்கி கொண்டு வீட்டை பார்த்து கொண்டு வாழ்வினில் இன்பம் அடைவீரே. யாவதும் சுகம் பெற நினைப்பீரே. தமிழ் தாவிய படகினில் செல்வீரே. வரதட்சணையினாலே நம் வாழ்க்கையை பலி வாங்கவே வழிபார்க்கும் வைதீக பெரியார்க்கும் அறிவு வரவே. நாட்டிலும் நகரிலும் தேச தேசங்களிலும் நம் பேரை வாட்டி கொண்டு பிரதைகள் சுகம் பெறவே. பொன்னும் ஒளி போல் போகும் மனம் போல் போதல மேல் வாழ்வீர் தராம்பம். பொன்னும் ஒளி போல் போகும் மனம் போல் போதல மேல் வாழ்வீர். கண்ணும் இமை போல் தம்பதிகள் தினம் கர்ப்ப செல்வங்களை காத்திடுவீர். கண்ணும் இமை போல் தம்பதிகள் தினம் கர்ப்ப செல்வங்களை காத்திடுவீர். மாலை தூட்டிக்கொண்டு மண்ண மாலை தோத்தி கொண்டு வீட்டை பார்த்து கொண்டு வாழ்வினில் இன்பம் அடைவீரே. யாவதும் சுகம் பெற நினைப்பீரே. தமிழ் காவிய படகினில் செல்வீரே. நவ மாநிலமே நவ மாமணி போல் நவஜீவனமே நடத்திடுவீர். நவ மாநில மேல் நவ மாமணி போல் நவஜீவனமே நடத்திடுவீர். வண்ணம் பாடும் கவி எண்ணமீரவே வானம் வாடி போல் வாழ்ந்திடுவீர். வண்ணம் பாடும் கவி எண்ணமீரவே வானம் வாடி போல் வாழ்ந்திடுவீர். மாலை தூட்டிக்கொண்டு மணமாலை தூட்டிக்கொண்டு வீட்டை பார்த்து கொண்டு வாழ்வினில் இன்பம் அடைவீரே. யாவரும் சுகம் பெற நினைப்பீரே. தமிழ் காவிய படகினில் செல்வீரே. தமிழ் காவிய படகினில் செல்வீரே. சுசித்ரே சுசித்ரே மாமா வந்துட்டாங்க. கோவிந்த மாமா. யாரம்மா மேல பாடிட்டு இருக்காங்க? ரிகார்டு மாமா, கிராம்போன் ரிகார்டு. கரடா கர். சரி அம்மனி விஷயமா என்ன செய்யலாம் இப்போ? அவளை இப்படி எத்தனை நாளைக்குதான் வீட்டுல உட்கார வச்சுக்க போற? ஆமா மாமா, இந்த வாட்டியாவது நீ எனக்கு நல்ல சம்பந்தமா பாரு. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கு. பாத்தீங்களே கண்ணம்மா, இவ கிண்டல் பண்றத. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ எப்படி பதில் சொல்றாங்க? போகட்டும் அண்ணா, அவளோட என்னத்துக்கு பேச்சு? அது சரி, இப்ப நாம என்ன செய்யறதுக்கு இருக்கு? அவங்க தயவு இருந்தால் தானே. கொலைகாரர்களுக்கு தயவு எது, தாட்சண்யம் எது? என் யோசனை கேடு.
அவங்க மேல ஜீவனாம்ச தாவா போடலாம். தாவா எல்லாம் போட்டா குடும்ப நிலைக்கு மாடனா? நாம பண்ண கொடுத்தது ஜீவனாம்சத்துக்கா? என்னடா அவன விளையாட்டு! அது இல்லையே கண்ணம்மா, நான் தெரியாமதான் கேக்குறேன். நம்ம பெண்ணை கொடுத்தது குடும்பம் பண்றதுக்கு இல்லாம ஜீவனாம்சத்துக்கு இல்லாம வேற எதுக்குன்னு? எதுக்கா? ஓட்ட ஊர்வல சுத்துறது பாபா, உன்னாலேயே ஊரெல்லாம் நாசமா போச்சு. அம்மா, இந்த பச்சை வந்து எதுக்கா இங்க வர சொல்ற? இந்த ஆளுதான் அம்மணி கல்யாணத்தையும் கெடுத்தது. பாத்தியா கண்ணம்மா, பாத்தியா, நான் அம்மணி கல்யாணத்தை கெடுத்தேன். வேணும் சாதம் கையில் எடுத்துட்டு சத்தியம் பண்றேன். பாபா, எல்லாத்தையும் வித்தவன் எத்தனை சத்தியம் வேணும்னாலும் செய்வன். இந்த ஊர்ல கல்யாணத்தையெல்லாம் கெடுத்து கலாட்டா பண்ணி வச்சுடுறத நீ இல்ல? அத்தா பாத்தீங்களா நம்ம ஒவ்வொரு சமாச்சாரத்தை? நான் சொல்றாப்ல நீங்க போங்க, இங்க இருந்தா விஷயம் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். ஆமா ஆமா, நான் மட்டும் இல்ல அம்மனியும் கூட அழைச்சிட்டு போறேன். என்ன கடிதாச்சாவது எழுதுறியா? என்ன ராஜு, நீங்களும் வரக்கூடாது? வர்றா அத்தான், நான் நாள் பொறுத்து வர்றோம். கட்டாயமா வரணும், அவசியம் வர்றோம். Oh,
சாப்பாட்டுக்கு தயவு செய்யுங்க. நவநாடக சூத்திரதாரிகள் யாரோ யாரோ, யாரா 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 யாரா, நேர்மையான என் மாமநாதனை வஞ்சனை செய்தவர் யாரோ. பாதத்திலே பரிதாபமாகவே பலமுறை கெஞ்சினதாரோ, பாதத்திலே பரிதாபமாகவே பலமுறை கெஞ்சினதாரோ, உன்னை விட மாட்டேன் நீதானே வாழ்வில் துணை என பேசினதாரோ. யாரோ அவரே, பிரியங்கி மேலுள்ள பிரேமையினாலே பயமின்றி துணிந்தவர் யாரோ. பிரியசகி மேலுள்ள பிரேமையினாலே பயமின்றி துணிந்தவர் யாரோ. நியாயவாதி அநியாயவாதியாய் மாயமே செய்தவர் யாரோ. யாரோ அவரே, மனதினிலே உதார குணமே மலர்ந்ததின் காரணம் யாரோ. மனதினிலே உதார குணமே மலர்ந்ததின் காரணம் யாரோ. வித்தையின் சாரம் சம்சாரம் செய்ய பத்திரம் செய்தவர் யாரோ. யாரோ அவர்தான் இவரே, இவர்தான் அவரே, அவர்தான் இவரே. ஓடி போயிட்டாலே, உனக்கு போய்தான் தெரியுறதா? ஊரெல்லாம் சண்டால இருக்கும்போது கேட்டம்மா கேட்ட மூணு நாளைக்கு முன்னால ஓடி போயிட்டாலே. என்ன பிரயோஜனம்? அடுத்த வீட்டு அம்மா கணக்கும் பக்கத்து வீட்டு பாஞ்சாலுக்கும் தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலன்னு எனக்கு வெக்கமா இருக்கு. அது என்னன்னு தான் சொல்லி தொலையாண்டு.
அண்ணம்மா பொண்ணு ஓடி போயிட்டாளா? ஓடி போயிட்டாளா? அவனோடையும் அதான் இன்னும் வெளி வரலையே. மூணு நாளாச்சா போய். அப்படியா சமாச்சாரம்? பேஷ், நல்ல செய்திதான் கொண்டு வந்திருக்கேன். இனிமே பாரு லா பாயிண்ட் கோவிந்த ஐயா கைவரிசைய. என்ன தேடிக்கிட்டு இருக்கே? கண்ணாடி மூக்கண்ணாடி எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாரு. என்னம்மா உங்க அப்பா மூக்கண்ணாடி? அதோ அடா உண்மையே இல்ல, கொள்ளி வைக்க முகத்திலேயே போட்டுக்கிட்டு தேட வச்சிட்டியே. எனக்குதான் மூளை இல்லாத போச்சு. போகட்டும், உன் கண்ணு எங்க போச்சு? இருக்கு என் முகத்துல இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியல. தானகர்ணா புவன சத்திய அரிச்சந்திரா தன்மயில் தர்மராஜா தயாள சிவி சக்கரவர்த்தியே கீர்த்தியில் தவ விக்ரமாதித்தனே ஏ தாரணியில் அவதார புருஷனே எங்கள் திருவேலாயுத செல்வமே ரசமான கட்டம் சுந்தரகாண்டம். இருக்குமையா கொஞ்ச நேரம் உங்க ராமாயணத்தை முதல்ல நம்ம ஊர் ராமாயணம் கேளு. அதன்னு விசித்திரமா பேசுறேன். உங்க மருமகளை எந்த ராவணனோ தூக்கிட்டு போயிட்டான். எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசம். மோசமும் இல்ல கீசமும் இல்ல. கண்ணம்மா ஜீவனாம்சதாவா போட போறா, முதல்ல அதை கவனிச்சுக்கோ. என்ன ஜீவனாம்சதாவா போறாளா? போட்டுக்க சொல்லு. இந்த அணில் மட்டலுக்கெல்லாம் நான் பயந்தவன் இல்ல. இந்த பாரு கோவிந்தையா, உன் வகையில நல்ல சம்பந்தம் இருந்தா சொல்லு, நம்ம பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணிடுறேன். இல்ல அங்கே இங்க எல்லாம் ஏன் அலையணும்? நான் அதிகமா வரதட்சணை கொடுக்க முடியாவிட்டாலும் அனுமாரை போல அலைஞ்சி திணிஞ்சாவது உங்க கோர்ட்டு விவகாரம் எல்லாம் காலெல்லாம் செலவில்லாம கவனிச்சுக்கிறேன். நம்ம பெண்ணு இருக்கு, முடிச்சுக்கோங்க. இன்னும் உங்க ஊர்ல சம்பந்தம் செய்ய சொல்றியா? வேண்டாம்ப்பா வேண்டாம், உங்க உறவே நமக்கு வேண்டாம். நீங்க அப்படி எல்லாம் சொன்னா எப்படி? நாளைக்கு உங்களுக்கு அந்த ஊர்ல சாட்சி சொல்லவோ சமயத்துக்கு யோசனை சொல்லவோ? உங்க யோசனையே எங்களுக்கு வேண்டாம். எங்களவன் பெரிய வக்கீல், அதெல்லாம் அவனே யோசிக்குவான். நீங்க விவகாரம் தெரிஞ்சவங்க, நீங்களே அப்படி சொன்ன நான் தான் என்ன செய்யறது? மணி 11 ஆயிடுத்து, சாப்பாட்டுக்கு போகலாமா? எனக்கு சாப்பாடு ஆயிடுத்து, நீங்க நடந்து காட்டுங்க. சிங்காரா கடுதாசியும் பேரன் கொண்டு வா, பையனுக்கு லெட்டர் எழுதும். தானத்திலேயாவது தர்மத்திலேயாவது இல்ல பெருந்தன்மையிலேயாவது இந்த சுற்று வட்டாரத்துல முதல்ல உங்களை தான் சொல்லணும். அந்த வேலாயுதம் இருக்கானே சுத்த கருக்கா வேண்டி, வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒருவேளை சாதம் கூட போட மாட்டான். என்ன இன்னும் மாதிரி சாப்பிடல? அறிமுகம் இவருக்கு சாப்பாட்டு ஏற்பாடு. அப்படின்னா வேலாயுதம் வீட்டுல இருந்த வர்ற என்ன சொல்றான்? என்னத்த சொல்றது? பையனுக்கு கல்யாணம் செய்ய போறானா? நான் சம்பந்தம் பாக்கணுமா? இத பாருங்க, நான் சொல்றாப்புல ஜீவனாம்சதாவா போட்டுருக்கேன். அவன் திவர் அடைங்கும். உங்க மாப்பிள்ளையோடையும் சம்பந்தியோடையும் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டா கேட்டாதானே? என்ன நீ உண்மையாவ தாவா பட சொல்ற? இல்ல பொய்யா சொல்றேன். அப்ப கோர்ட் விவகாரம்லாம் நீயே கவனிக்கிறேன்னு சொல்லு. சந்தேகம் இல்லாம அதுதான் நமக்கு விட்டுருங்க. அப்ப ஃபீஸ் ஜீவனாம்சதா வாங்க, ஒரு பைசா கூட வாங்க மாட்டீங்க ஐயா. சாப்பிடுவாங்க வந்துட்டேன். அறிமுகம் இவனுக்கு சாப்பாடும் இல்ல கீப்பாடும் இல்ல, கல்தா கொடுத்து வெளியே தண்டா. என்னங்க ஐயா ஆட்டு போறேன். ஜீவனாம்ச தாவாக்குனா ஒரு பைசா கூட வாங்க மாட்டியா? இப்படி எத்தனை குடும்பத்தை கெடுத்துருக்க? போ வெளியே, என் முகத்திலே வெளிக்காது. ராதையடா பொன் ராதையடா, ராதையடா பொன் ராதையடா, ராசலீலையே அறியாதவரே பூஜிக்கும் காதல் ஜோதியடா.
காதலீலையே அறியாதவரே பூஜிக்கும் காதல் ஜோதியடா காதலும் காமமும் வேதமேறியா கவியின் மீளாவாதையடா ராதையடா பொன்ராதையடா எல்லாம் தெரிந்த வேதாந்திகளின் எல்லையில்லாத புராணமடா எல்லாம் தெரிந்த வேதாந்திகளின் எல்லையில்லாத புராணமடா மதுராபுரியின் மர்மம் தெரிந்தாய் மாதவ உன் பிரிய தேவியடா ராதையடா உன் ராதையடா ராதையடா உன் தேவியடா நம்ம ஊர்ல இருந்தானே ஜிமா ஆமாண்டா சிரஞ்சீவி ரமணிக்கு உன் தந்தை சகல சம்பத்து உண்டாக ஆசீர்வதித்து எழுதி சிதம்பரத்திலே நமது சம்பந்திகள் நம்மை மோசம் செய்ததும் அல்லாமல் நம் பேரையும் கேவலப்படுத்துவதாக தெரிகிறது உன் மனைவியும் இப்பொழுது வீட்டில் காணவில்லை அவனோடையோ ஓடி போய்விட்டாள் என்று ஊரில் ஒரே கலாட்டாவாக இருக்கிறதா என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை இத்துடன் ஜீவனாம்சதாவாக இருக்கிறார்களாம் முடிந்த வரையில் சீக்கிரமே உன் கல்யாணத்தை முடிவு செய்திடலாம் என்று இருக்கின்றேன் இது விஷயமாக உன்னை கலக்க வேண்டும் என்று நாளை மெட்ராஸ் வந்து சேரேன் குடியே முழுகி போச்சு அம்மணி புறப்பட வீட்டுக்கு போலாம் இருங்க இருங்க இப்ப நீங்க கிளம்பினா என் நிலைமை ஒரே சங்கடம் ஆயிடும் அவர் வந்து கல்யாணம் செய்து கொள்ள என்று கழுத்த பிடிப்பாரு அதனால ஏதாவது பிளான் செய்து கல்யாண தேதியை மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும் அத்தா சொல்றதுல கூட அர்த்தம் இருக்கு என்னமோ அப்பா எனக்கு பயமா இருக்கு அம்மா சின்னமா வக்கீலு அவர் சட்ட பாக்கிட்டா சட்டம் பேசும் அதோ கேட்டியா தலைக்கு மேல வந்த பிறகு தகுந்த உபாயத்தினாலேதான் காரியத்தை சாதிக்கணும் உனக்கு நான் சொல்றபடி கேடு ஒரு நாடகம் நடத்தி காட்டலாம் என்ன நாடகம் ஆடலாம் பெஞ்சாதி இழந்தவன் என்ன ஆகிறான் என்ன ஆகிறான் அவர் மானம் போயிடும் மரியாதை போயிடும் மானம் என்ன மரியாதை என்ன முதல்ல மூளையே போயிடும் சரியா சொல்லிட்டேன் நான் புத்தி இழந்தவ மாதிரி நடிக்கிறேன் நீ டாக்டர் ஆகவும் அம்மணி நர்ஸ் ஆகவும் ஐயோ என்னால முடியாதுங்க அக்கா அப்படிதான் சொல்லுவாள் தவிர பெரியம்மா கிட்ட தினமும் ஒரு நாடகம் ஆடுவா வேஷம் மாத்திரம் ரொம்ப ஜோரா இருக்குதுங்க இனி நாடகம் எப்படி ஆடுறீங்களோ நாடகத்துக்கு என்னடா ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவ்வளவுதான்டா அப்பா நம்ம மானம் எங்கடா போயிடும் நம்ம கிட்டதான் இருக்கும்
நாள் பொறுத்துக்க, அழகான பொண்ணு கொண்டு வந்து உனக்கு கல்யாணம் கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் ஆயிடுச்சு. நான் மருந்து குடிச்சு அனுப்புறேன், மாற்றுங்க, குணமாயிடும். புத்தி தடுமாறா எனக்கு இந்த வியாதி இப்படித்தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். அதனால ஒன்னும் பரவாயில்லை, வேணும்னா நான் மருந்து குடிச்சு அனுப்புறேன். உங்க பையனை எங்கேயாவது ஊசி கொடைக்கானல் அனுப்புங்க, நல்லா ஆயிடுவோம். சரிங்க டாக்டர் சார், மறுபடியும் ஊட்டி கொடைக்கானல் எதுக்குங்க? நீங்க ரெண்டு பேருமே நம்ம ஊருக்கு வரணுங்க. உங்க ஊருக்கு அப்படி சொல்லாதுங்க டாக்டர் சார். நீங்க என்னானாலும் சரி, எங்க பையனை காப்பாற்றணும். நல்லா சொன்னீங்க, நாங்க சத்தாலும் சரி உங்க பையன் மாத்திரம் காப்பாற்றணும். இது ஒண்ணும் நடக்காது. உங்க ஒரு பையனுக்காக பார்த்தா இங்க மூணு பேர் காலி ஆயிடுவாங்க. போனா போட்டுங்க, அந்த மூணு கேஸ் பணத்தையும் நான் கொடுத்துடுறேங்க. பணத்துக்காக இல்லைங்க, நான் உண்மைதான் சொல்றேன். உங்க பையனுக்கு எந்த வியாதியும் இல்லை. போட்டுங்க, நீங்க உண்மைதான் சொல்றீங்க, என்னாலதான் நம்ப முடியல. சரி, நீங்க வர முடியலனாலும் மருந்து கொடுத்து நரசம்மாளையாவது அனுப்பி வை. நரசியா, என்ன போக சொல்றீங்களா? அவரோட என்னால முடியாது. அப்படி சொல்லாதீங்க நரசம்மா, அவன் உயிரெல்லாம் உன் கையில தானே இருக்கு. டாக்டரும் விட்டு நீயும் விட்டுட்டா அவன் என்ன ஆறுது? டாக்டர் சார் டாக்டர் சார் உங்களால வர முடியலன்னா நரசம்மாளையாவது அனுப்புங்க. அந்த அம்மா பேச்ச கேக்குறா போல. சார் சார், என் பேச்சு கேள். நம்ம எங்க இருந்தாலும் அவர் நம்மளை விடமாட்டார். அதை விட நம்ம ஊருக்கு போயிடுறதே நல்லது. மனநாவது தப்பிச்சுக்குவோம். என்னமோ எனக்கு பயமா இருக்குங்க. நரசம்மா போறோம். என்ன இருந்தாலும் மாப்பிள்ள புத்திசாலிதான், கழவனுக்கு புத்தி வராமல செஞ்சிருக்கான். அது போகட்டும், மாப்பிள்ள எப்பமா வருவாரு? தெரியாதப்பா, அவங்க அத்தா வர சொல்லி எழுதி இருந்தாராம், அதனால போயிருக்க. அப்படியா? சரி சரி, என்னமோ நம்ம செய்து வந்ததுக்கு என் வார்த்தையை காப்பாத்துட்டான். அப்படி இல்ல இருக்கணும். அப்ப நான் வரட்டுமா? வண்டி டைம் ஆச்சு. மின்மினி, அதோப்பா. ஏமா அப்படி உட்கார்ந்துருக்க? சுசீந்திரிய காணாம கோபமா உட்கார்ந்துருக்காப்பா. அப்படியா? வாமா போகலாம், சுசீந்திரிய நம்ம வீட்டுக்கே வர வைக்கிறேன். அவளை இங்கேயே விட்டுட்டு போக கூடாதுன்னா? சரிதான், அவளை காணாம அவங்க பாட்டி உயிரோடு இருப்பாள என்ன? வரேம்மா. ஏ
மனமே என்னை அறியாயோ மூட மனமே மூட மனமே மனமே தேசமும் பாஷையும் வேதாந்தம் என்னும் மனமே தேசமும் பாஷையும் வேதாந்தம் என்னும் வெள்ளி இறைகளை தின்றாயே என் தங்க தூண்டியில் வீழ்ந்தாயே வெள்ளி இறைகளை தின்றாயே என் தங்க தூண்டியில் வீழ்ந்தாயே மனமே என்னை அறியாயோ மூட மனமே மூட மனமே மனமே சத்து சித்தனும் பேதமே அறியா சத்து சித்தனும் பேதமே அறியா சித்தே சத்தன நினைந்தாயே என் எத்தில் மயங்கி நின்றாயே சித்தே சத்தன நினைந்தாயே என் எத்தில் மயங்கி நின்றாயே மனமே என்னை அறியாயோ மூட மனமே மூட மனமே மனமே இயற்கையும் ஈசனும் ஒன்றே ஒன்றன இயற்கையும் ஈசனும் ஒன்றே ஒன்றன இருந்த ரகசியம் மறந்தாயே சத்குரு போதனையே இகழ்ந்தாயே இருந்த ரகசியம் மறந்தாயே சத்குரு போதனையே இகழ்ந்தாயே மனமே என்னை அறியாயோ மூட மனமே மூட மனமே மனமே நல்லா இருக்கம்மா ரொம்ப நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்குங்க இதெல்லாம் சாதாரண பாட்டு தானே அப்படி சொல்லாதம்மா இப்போ நீ பாடின தத்துவத்துல எவ்வளவு வேதாந்தம் வேணும் அப்படியா எனக்கு தெரியாதுங்க எது எப்படி இருந்தாலும் எனக்கு மட்டும் உங்க புராணம் தான் நல்லா இருக்கு அப்படியாமா நரசுங்க புராணம் கேட்பாங்கன்னு தத்துவார்த்தமா பாடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது உன்னை பார்த்த பிறகு என் அபிப்பிராயத்தை எல்லாம் ரொம்ப மாத்திட்டேன் அதுல என்ன இருக்குங்க என்ன யாருன்னு தெரிஞ்சா மறுபடியும் உங்க அபிப்பிராயத்தை மாத்திக்குவீங்க நான் அப்படி மாத்திக்கிற ஆள் இல்ல ஒரு தடவை நல்லதோ கெட்டதோ ஒரு எண்ணம் விழுந்துட்டா அது செத்தாலும் மாத்திக்க மாட்டேன் அவ்வளவுதான் அதுதாங்க நானும் சொல்றேன் நாள் தவறாம மாறிக்கிட்டே போறவங்க எப்படி ஒரே நிலையா இருக்க போறாங்க அது சரிங்க நீங்க புராணத்தை படிங்க சின்ன யஜமா கூப்பிடுறாங்க எதுக்கு அவருக்கு காபி நான் கொடுத்தா பிடிக்காதான் நீங்கதான் வந்து குடுக்கணுமா பாருங்க வீட்டுல பெண்கள் உதவி இல்லன்னு சமயத்துக்கு காபி போட்டு கொடுத்தா அதை கொடுக்கறதுக்கும் நானே வரணுமா நான் போக மாட்டேங்க புராணம் கேக்குறேன் படிங்க ஏதோ போயிட்டு வாமா அவனுக்கு திடீர்னு கோபம் வந்துடும் நல்லா இருக்கு வந்தா வரட்டுமே எனக்கு என்ன அப்படி சொல்லாதம்மா ஏதோ இந்த ரெண்டு மாதமா நித்திரை கித்திரை இல்லாம மறந்து கிருந்த கொடுத்து அவனை காப்பாத்திக்கிட்டேன் உண்மையை சொல்ல போனா அவன் என்னால இல்ல உன்னால தான் அது என்னமோ அர்த்தம் தாங்க மருந்தா இருந்தா நான் கொடுக்கலாம் காபி அவன் கொடுத்தா என்ன சாப்பிட கூடாதா சாப்பிடலாமா சாப்பிடலாம் உன் கையினாலேயே மருந்து சாப்பிட்டு பழகி பிறகு வேறு யாரு அமிர்தம் கொடுத்தாத்தான் பிடிக்குமா என்ன அம்மா போய் கொடுத்துட்டு வாமா நல்லா இருக்கு புராணத்தோட எல்லாமே மனுஷாளுக்கும் வியாக்கியானம் பண்றீங்களே நம்ம நரசம்மா ரொம்ப நல்ல மாதிரி இல்ல அது வேற சொல்லணுமா யஜமா கொஞ்சம் முன்கோபி போல இருக்கா அது வேற சொல்லணுமா யஜமா அடிச்சி முட்டா மனதில் ஆடும் மனமே ஏ
சுட்டித்தனமே, ஏன் இந்த சுட்டித்தனமே, என் மனதில் ஆடும் மனமே, ஏன் இந்த சுட்டித்தனமே, என் மனதில் ஆடும் மனமே, ஏன் இந்த சுட்டித்தனமே. மேளம் வந்தது மனமா குமமிதம் மிஞ்சடும் அகம்பாவமா, மேளம் வந்தது மனமா குமமிதம் மிஞ்சடும் அகம்பாவமா, பாலு பொங்கி வரும் வேளையில் பானையதான் உடக்கலாமா, பாலு பொங்கி வரும் வேளையில் பானையதான் உடக்கலாமா, ஏன் இந்த சுட்டித்தனமே, என் மனதில் ஆடும் மனமே, ஏன் இந்த சுட்டித்தனமே. ஏண்டா நம்மளவ நரசுமார கண்டது பாட ஆரம்பிச்சுட்டானே, யாகி திரும்பிச்சோ என்னமோ, போய் பாட்டு வரேன். குட்டு வெளியில் ஆகும் வரையில் கொல்லுக்கும் மினுக்கும் கொரும்பு தனமும், குட்டு வெளியில் ஆகும் வரையில் கொல்லுக்கும் மினுக்கும் கொரும்பு தனமும், வெட்ட வெளிச்சமானாலே அதோ கெட்டி ஆகும் அன்றோ, வெட்ட வெளிச்சமானாலே அதோ கெட்டி ஆகும் அன்றோ, ஏன் இந்த சுட்டித்தனமே, என் மனதில் ஆடும் மனமே, ஏன் இந்த சுட்டித்தனமே. அறிவின் பெருமை அறியாமல் பெரியவரிடம் பேசாதே, அறிவின் பெருமை அறியாமல் பெரியவரிடம் பேசாதே, அசட்டுத்தனம நடக்காதே ஆணவமேன் வீணாணவமேன், அசட்டுத்தனம நடக்காதே ஆணவமேன் வீணாணவமேன், ஏன் இந்த சுட்டித்தனமே, என் மனதில் ஆடும் மனமே, ஏன் இந்த சுட்டித்தனமே. என்ன இது நர்சோட யாத்தரசா? என்னம்மா என்ன என்னவா எல்லாம் உங்க கண்ணால பாக்கலையா? மறுபடியும் என் வாயால வேற சொல்லணுமா? நல்லா இருக்கு, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா உங்க பையனையே கேளுங்க சொல்லுவார். அவ்வளவு அவசரப்படாத அர்த்தமா, அவள் வியாதி கூட அதனால ஏதோ தெரியாம செய்திருப்பான். வியாதியா? வியாதி நிலைமை அறியாத வியாதியா? அப்படி சொல்லாத அர்த்தம்மா, அவனுக்கு சுயநிலைமை இருந்தா அப்படி செய்வானா? உனக்கு புண்ணியம் உண்டு, எனக்காக அவனை மன்னிச்சிடமா. போதுங்க, அப்பனும் மகனும் ஆட நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. நாடகம் இல்ல நர்த்தம்மா, நிஜமா தான் நான் சொல்றேன். எனக்காக இல்லை என்னாலும் அந்த வியாதித்து முகத்தை பார்த்தாவது நீ இங்கேயே இருமா. அவன் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, அவனுக்கு உயிர் பிச்சு கொடுத்து அந்த புண்ணியத்தை நீ ஏத்துக்க வேணும்னா. என்னங்க தெரியும், இப்படி எல்லாம் செய்யலாமா? ஐயோ கர்மமே, நான் என்ன பாவம் செய்தேனோ, உங்களை இப்படி கஷ்டப்படுத்துறேனே. சரியே, அவர்கிட்ட சொல்லுவீங்க, இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சரி அப்படியே ஆசம்மா. ஏஜம்மா நம்ம நரசம்மா ரொம்ப நல்ல மாதிரி இல்லைங்க. என் பேச்சு ஆராய்ச்சி கேக்குறாங்களா என்ன? அம்மனி அந்த காட்டை கொண்டு போய் விட்டதும் எல்லாமே என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கறான்னா யாருக்கும் காதல நுழையறது இல்ல. உனக்கேமா இந்த பயம்? அத்தான் தான் இருக்கற, எதுக்கும் கவலை இல்ல, எது வந்தாலும் சரி பண்ணிடுவார். இதுதான் பிரியம்மா, அத்தான் பெரிய ஆளு, சரியான நாடகம் நடிக்கிறார். போட முகர கிட்ட, ஒருவேளை குட்டு வெளியாயிடுச்சுன்னா அம்மனுக்கு எது என்ன ஆகுறது? அப்புறம் அந்த வீட்டுல அரைச்சாலும் தங்க விடுவாங்களா? தங்க விட விட்டு என்ன பெரியம்மா, அக்கா அழகா நம்ம வீட்டுக்கே வந்துட்டு போகுது. அக்கா போனதுல இருந்து நம்ம வீடே விருச்சோன்னு இருக்கு பெரியம்மா.
விரிச்சோன்னு எப்படி இருக்கும்? நீதான் இருக்கிறியே எல்லாருக்கும் பதிலா. அவங்க அவ்வளவு ஆவலா இருக்காங்களே, நீங்களாவது ஒரு தடவை போயிட்டு வரக்கூடாது? அவங்களுக்கு எப்பவும் பயம்தான். அத்தான் மெட்ராஸ் வந்ததான் கடுதாசு எழுதுறேன்னு எங்கிட்ட சொல்லிருக்காரு. இப்ப போய் என்ன செய்யறது? உங்க இஷ்டம். இனிமே இந்த குடும்ப பாரத்தை நீங்களே ஏத்துங்க. நான் காட்டுக்கு ஒரு ராமேஸ்வரமும் போய் தொலைறேன். பெரியம்மா வார, நான் கத்துக்குட்டி பையன், ஊனக்குட்டிய மழியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்க போற போலதான். நீ வந்தா நான் வைகுண்ட வாசல கூட மிதிக்க மாட்டேன். அம்மா அப்பொழுதும் ஸ்ரீராமச்சந்திரன் சீதா பிராட்டியை பிரிந்து விரகதாபத்தினால் புலம்புகிறார். மண் சுழன்றது, மால்வரை சுழன்றது, மதியோர் என் சுழன்றது, சுழன்றது எம் வெறிகடல் ஏழோ, விண் சுழன்றது வேதமும் சுழன்றது, சீதா சீதா சீதாவென விரிஞ்சன் கண் சுழன்றது, சுழன்றது கதிரொடு மதியோ, பாருங்க இப்பதானே தூக்க மருந்து கொடுத்துட்டு வந்தேன், இதுக்குள்ள சத்தம் போடுறாரு, நான் போக மாட்டேங்க. போகட்டும்மா, அவனை ஒண்ணு சொல்லாதே. டேய் ஏழுமலை, நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வாடா. பாருமா, இதுக்கு முன்னே அவன் நல்லாத்தான் இருந்தான். கல்யாணம் ஆனதுல இருந்து அவனுக்கு கொஞ்சம் மூளை கோளாறாயிடுச்சு. என்ன கல்யாணமானா மூளை கோளாறாயிடுமா? சரியா இருக்கணுமே. அது ஒரு பெரிய ராமாயணம் அம்மா. அவங்களுக்கு நமக்கும் வரதட்சணை வகையில கொஞ்சம் தகராறு வந்ததால பெண்ணை அழைச்சிட்டு வரல. வரலன்னா நாலு நாள் பொறுமையா இருந்திருக்கலாம்ல, எவனோடயோ ஓடி போயிட்டாளா? ஐயோ விதியே, இதுக்காக தன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாளா? சரி, உங்க பையனுக்கு மறுக்கல்யாணம் செய்யறதானே? செய்யலாம்னு தான் பாக்குறேன். அவன் கொஞ்சம் சௌகரியமானதும் உன்னை போல நல்ல புத்திசாலி பண்ணா பார்த்து செய்தேன். அம்மாளுக்கு வாழை வந்திருக்கு, சின்ன எஜமானுக்கு தூக்கமே பிடிக்கலையா, பாட்ட பாடுவார் சொல்றாருமா. வாங்க வாங்க. நல்லா இருக்கு லட்சணம், நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அவர்கிட்ட போய் நான் எப்படி பாடுறது? அவர் யாரு, நான் யாரு? அப்படி சொல்லாதம்மா, அவன் வியாதிஸ்த, நீ நரசம்மா. ஆமா, நர்சு வியாதி எத்தனைக்கு மருந்து கொடுப்பாளா, இல்ல பக்கத்துல உட்காந்து தாளாட்டு கிட்டு இருப்பாளா, அதெல்லாம் தாலி கட்டின பெஞ்சாத்துல செய்யணும். நீ சொல்றது முழுவதும் வாஸ்தவம் தான் அம்மா. ஆனா நீ ஒண்ணு நினைச்சுக்கலையா, ஒரு வார்த்தை சொல்றேன். சொல்லுங்களே. உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையா? எனக்கு என்ன ஆட்சேபணம் சொல்லுங்க. அப்படி என்ன, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி விடுறேன்? கல்யாணமா? கல்யாணமானவர்களுக்கு மறு கல்யாணமா? உங்க பேச்சு நம்பி யாரு ஏமாறுவா? நல்லா இருக்கு உங்க நாடகம், இதுக்கு தானா என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்க? நாடகம் இல்லம்மா, நாடகம் இல்ல. நாட் இப்பே வந்துட்ட, கீழே உட்கார்ந்து இருக்கலாமே, உனக்கு நல்லா புராண பைத்தியம் பிடிச்சிருச்சு. அது என்னடா ரமணி அப்படி சொல்ற? நர்சும் வராம நானும் வராம இருந்தா நீ என்ன ஆயிருப்பேன்? அண்ணியை பெண்ண பாட்டு பாட சொன்னா பாடுவாளா? நான் புராணம் படிக்கிறேன். புராணம் 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 படுங்க படுங்க, நரசுமா வந்து கேட்பா கேட்பா கேப்பா கேப்பா. விடுறா போறேன். என்ன இது என்னை தொட்டேன்?
டபுள் டபுள் மார்மர் டோரன் டன் ரெண்டுமே லேஜமா நர்த்தம் ஆர்டர் பண்ணிட்டாங்க மேல வந்துதான் ஆகணும் பாட்டு போட சொல்லியோ பாட சொல்லியோ ஓ நான் பாட சொல்றேன் நீங்க நடங்க சரி அவனும் பாட சொல்லுவான் நீங்களும் கேப்பீங்க நடங்க நடங்க என்ன எழுதல நம்மளவனுக்கு நரசம்மா வார்த்தைனாலே மறந்தாட்டமா இருக்குல்ல அது வேற சொல்லடமா எஜமா ஏழு மலையாண்டவனே வெங்கடாரமணா ஏழு மலையாண்டவனே வெங்கடாரமணா சப்தம் செய்யாதனே நிதிரசே சுவாமி காக்கடலின் அலைகளுமே மஞ்சமாய் விளங்க பாராளும் சந்திர கலை மலரணையுமாக காக்கடலின் அலைகளுமே மஞ்சமாய் விளங்க பாராளும் சந்திர கலை மலரணையுமாக கண்ணில் மின்னும் காதலலை பன்னீரை தூவா பார்த்து வழி பார்த்திடும் பலமேலும் அங்கை பார்த்து வழி பார்த்திடும் பலமேலும் அங்கை ஏழு மலையாண்டவனே வெங்கடாரமணா சப்தம் செய்யாதனே நிதிரசே சுவாமி என்ன இதய ஒளி என்று நம்பினேன் சுவாமி என் வாழ்வின் இன்பமே என்னை மறந்திடாதே தீபினாச்சாரம்மா பதுங்கி நின்றாள் சுவாமி தீபினாச்சாரம்மா பதுங்கி நின்றாள் சுவாமி யாரும் அறியாமல் இன்றே அருகில் வருவேன் சுவாமி யாரும் அறியாமல் இன்றே அருகில் வருவேன் சுவாமி ஏழு மலையாண்டவனே வெங்கடாரமணா சப்தம் செய்யாதே சும்மா நித்தசே சுவாமி உடம்பு சரியில்லையாமே இப்போ தேவலையா தேவலை மாமா இந்த பிள்ளையாரப்பா ரேஷன் அண்ணமா வேடிக்கையா இருக்கு மறுத்து வச்சு மாமா பட்டணத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தேன் மறுத்து வச்சியா ஆம்பளைகளுக்குமா மறுத்து வச்சு காலண்டா காலம் என்னடா சாமான் கட்டிக்கிட்டு இருக்கு இன்னைக்குதானே பிரயாணம் ஆமா ஏஜமா அப்படியா
எங்க நம்ம பையனை கூப்பிடு. உலாவத்தான் போயிருக்காங்க ஐஜமா. தனியே உலாவ எப்படிடா போக விட்ட? தனியே எப்படி போக சொல்லுவேன் ஐஜமா? கூட நரசம்மாளையும் அனுப்பிச்சிருக்க. அந்த மடப்பையில நரசம்மாளையும் கூட ஏண்டா அனுப்புறேன்? இந்த பட்டி காட்டுல நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து அழைச்சிப்பான். இருந்ததுனால சரியா போச்சு. வேற யாராவது பாத்துருந்தா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? என்னையா அது? என்னவா? யாரும் மருத்துவ வச்சியா? உங்க பையன் அவளோட ஜோர சுத்துக்கிட்டே இருக்கான். மருத்துவ வச்சியா? யார் சொன்னாங்க? யாரு சொல்றது என்ன? உங்க பையன் தானே சொன்னான். அப்படியா? எங்க பையன் உங்களை மாமா வரிசையாக கிண்டல் பண்ணிருப்பான். அவன் காலேஜில் படிக்கும் போதே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ வேற யாரும் இல்ல, அவன் பெஞ்சாஜிதான். நான் இங்கிருந்து இப்படியே என்னப்பா என்ன இது? ஏதோ புண்ணிய சிக்னம் வந்தா? என்னடா இந்த கர்மம் எல்லாம்? என்னவா இதெல்லாம்? நீங்க செய்ததுதான். நீங்க சொன்னதை கேட்டா இந்த கதி ஆச்சு. அது இல்லடாப்பா, அவன் என்னமோ கண்ணா பின்னாலும் பேசிக்கிட்டு இருந்தானே, அவன் வாயை கட்டி போடுறதுக்காக அப்படி பேசினப்பா, புத்தி வந்துடுச்சு. இனிமே நான் எப்பவும் அப்படி பேசல. சரி, இப்ப என்ன செய்யலாம்? நீ யாரும் டாக்டர் கூட இல்லையே. எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்லைக்கா, கொஞ்சம் தலை சுத்துறாப்புல இருந்தது, இப்ப கொஞ்சம் தேவலை. என்ன தேவலை? நீ இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க. உங்களை உங்க யாரும் இல்லன்னோ என்னமோ. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எல்லாம் எங்களை அவங்க இல்லையா? உண்மை சொல்ல போனா, உங்க சரக்ஷனைய பார்த்த பிறகு எனக்கு இங்க இருந்து போகவே மனசு வரலைங்க. நல்லா இருக்கு. நீ இங்க புராணத்துல மயங்கி கிடக்குறேன்னு என்ன இன்னும் வியாதியஸ்தனாகவே நடிக்க சொல்றியா? எனக்கு தூமம் ஆயிடுச்சு, நான் போறேன். வேணும்னா நீ இங்கே இரு. அது என்னப்பா அப்படி சொல்ற? என்ன வியாதியோ என்னமோ, உடனே அழைச்சுக்கிட்டு போய் டாக்டர் காட்டப்பா. அப்படி உனக்கு புராணம் கேட்கணும்னா நான் அங்கேயே வந்து படிக்கிறேன். வச்சுக்க மாட்டேன். ஏம்மா அழைச்சுக்கிட்டு போயண்டா? பாத்தியாடா, இந்த காலத்து பசங்கள இவங்களுக்கு யாரு இருந்தாலும் இல்லன்னு சொல்றது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. இதற்காக எனக்கு ஏன் சொல்லி அனுப்பணும்? நீ ஏன் சொல்லிருக்க கூடாதா? செட்டு பெண்ணு. என்ன கொண்டு வரணும் போய் ஊர சுத்தாம சீக்கிரமா வீடு வந்து சேருமா? நானே பெரிய நாடகம் ஆடி இருக்கேன்னா எனக்கு மேல நாடகம் நீ ஆடிட்டியே. போதுங்க, இதுல எங்க அண்ணி விளாசி சேர்த்து விடுங்க. இங்கிலீஷ் இதோ இதுல என்னதான் எழுதிருக்கியோ? உங்க அண்ணா அழைக்கணும்னு வந்தா நான் கண்டிப்பா ஒப்புக்கொள்ள மாட்டேன். மூணாவது மாசமா மாமி நம்மள ஒரு தடவை வந்துட்டு போய் சொல்லிருக்காங்க. வந்துட்டு போறதாவது? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியறது இல்ல. முதல் பிறந்தவ பிறந்த வீட்டுலதான் ஆகணும். சீக்கிரமா ஏதாவது பட்சணம் பலகாரம் செய். அவனு நீயும் தூர்வசி எடுத்துக்கிட்டு போய் அம்மனி அழைச்சுக்கிட்டு வந்துடுவா.
அழுவாதே அழுவாதே அழகு ராசாவே, சின்ன யஜமா நீயும் அழுது பால் கேட்காதே உடைய பாபாவே. அழுவாதே அழுவாதே அழகு ராசாவே, சின்ன யஜமா நீயும் அழுது பால் கேட்காதே உடைய பாபாவே. சீமராசாவே ஈரேழு உலகில் இவன் போல் எவனுமே பிறந்ததில்லையே, ஈரேழு உலகின் இவன் போல் எவனுமே பிறந்ததில்லையே. எமைகளே மூட மாட்டா என்றால் பார்வையே ஓய மாட்டாரோ. சொல்லையே செய்ய மாட்டா கிள்ளினா துள்ள மாட்டா, சொல்லையே செய்ய மாட்டா கிள்ளினா துள்ள மாட்டா. உலக பிள்ளையெல்லாம் என்றால் போக்கிரி பைய நல்ல ஆரோ ஆறினாரோ. அத்தை மடி மேல் தாவியே என் மகனே ஆவலாய் போகாதடா கண்ணே, அத்தை மடி மேல் தாவியே என் மகனே ஆவலாய் போகாதடா கண்ணே. நித்தமும் ஊரு சுற்றும் குணத்தைக்கு நேரம் ஏது சொல்லடா, நித்தமும் ஊரு சுற்றும் குணத்தைக்கு நேரம் ஏது சொல்லடா. மகனையே பெற்றதாலே ஏ மதனி மமதையே கொள்ளலாமா, மதனி மகனையே பெற்றதாலே ஏ மதனி மமதையே கொள்ளலாமா. மருமகள் வந்து விட்டால் உன் பாலை மட்டமாய் வெட்டி விடுவாள், மருமகள் வந்து விட்டால் உன் பாலை மட்டமாய் வெட்டி விடுவாள். மருமகள் உன் போலவே வாயாடி மனுஷியாய் வரவும் மாட்டா அண்ணி, மருமகள் உன் போலவே வாயாடி மனுஷியாய் வரவும் மாட்டா அண்ணி. பெருமையாய் பேசாமலே பெற்று கொடுப்பிடி வாதம் செய்யாமலே, பெருமையாய் பேசாமலே பெற்று கொடுப்பிடி வாதம் செய்யாமலே. பிடிவாதமென் பிடிவாதமென் அண்ணி பிடிவாதமே. எதுக்கு இந்த மானங்கட்ட ஜென்மம், ஊரெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, வெக்கம் இல்லாம நீயே அந்த கண்ணம்மா உனக்கு என்னத்த வாரி குடுத்துட்டு போறான். அடி பைத்தியமே, கடிச்சிட்டுங்க அது ருசி தெரியாது, கால விடாம ஆழம் தெரியாது. நான் அங்க போகலன்னா அவங்க வீட்டு சங்கத்தை எல்லாம் எப்படி தெரியும்? படாத பாடுபட்டு பொழுதுதான் வந்து கண்புலரை பார்த்து போறதை விட்டுட்டு கட்டுப்பாட பண்றாங்க. போகட்டும் முன்னா, அவங்க வினை அவங்களையே கருத்தும், நமக்கு என்ன வா சேர்ந்து பாத்தியா. என்னடா அதென்ன அப்படி கேக்குற, அவன் மூக்கு முழியும், அத்தல உங்க தாத்தா போல இல்ல. யாருடா அவன் தாத்தா? யாரா ஒருத்தர், நீ பாட்டி பிள்ளை பாத்துட்டு போக கூடாது, உனக்கே அந்த கேள்வி எல்லாம். வாமா போலாம். அவ பேசுறதுக்கு என்னன்னா, வேலாயுதம் பேர பிள்ளைதான், அம்மனி சமீபத்தில் புஷு ஊற்றதான் வந்தா,
இப்படியா? அப்படியாவது இப்படியாவது வெக்கம் இல்லாம அழையாத வீட்டுக்கு நுழையாத சம்பந்தியாட்டம். உன் யார் வர சொன்னது? என்னடி உன் அதி பிரசங்கித்தனா? அதுக்கு அவசியம் இல்ல, ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ உள்ள போ. கண்டவங்க கிட்ட எல்லாம் கண்ணா பின்னா உளறியே. நாளைக்கு இந்த விஷப்பூச்சி போய் என்ன செய்யணும் தெரியுமா? கேட்டியா கண்ணம்மா? கேட்டியா? உன் மோ பேச்சு பொம்பளைகளா இருந்ததுனாலே வாய பேச்சோட விட்டோம். எங்க அண்ணா இருந்திருந்தா செருப்பார அடிச்சு அனுப்பிருப்பான். கண்ணம்மா கண்ணம்மா, உன் மகன் நல்ல பாம்பு வளர்ந்துச்சா? இது பாரு, இந்த லாப்பாயின் கோவிந்தையா கைவற்றிய. என்ன வைபவமா நடத்தினாங்க குழந்தை நாமகரணத்தை. அந்த குழந்தைய பார்த்து கண்ணம்மா எங்கேயாவது ஒரு இடத்துல நிலையா நினைச்சு நிக்கிறாளா? வந்தவங்க கிட்ட எல்லாம் உங்க பேர்ல தான் சொல்லிக்கிறா. நாளைக்கோ மறுநாளோ பார்த்துட்டு இருந்தாவா கூட போட போறாளா? போட்டுக்க சொல்லு, ஜெயிக்கிற காலத்துல பாத்துக்கலாம். இத பாரு கோவிந்தையா, எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்றேன். அந்த ஊர்ல அவங்களுக்கு சாட்சிகள் கிடைச்சாம பாத்துக்க. எனக்கு இந்த சகாயம் மாத்தம் செய்தா போறேன். அப்பாவு மனுஷா, ஏனையா வீணா காசு செலவு பண்ற? என் பேச்ச கேளு. உனக்கு ஒரு தம்பி செலவில்லாம இந்த விவகாரத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். சரி, என்னன்னு சொல்லு, அப்படியே செய்து. அப்படின்னா நம்ம பெண்ண முடிச்சுக்கோ. கண்ணம்மா கோர்ட்டுக்கு ஏறாதபடி நான் பாத்துக்கிறேன். என்ன இவ்வளவு வாழ்வு வாழ்ந்துட்டு கீழ உங்களுடைய சம்பந்தம்? ஒன்னு அந்த சொன்ன என்ன அந்த சொன்ன? போ போ, நீயும் கண்ணம்மாவும் சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ செய்துக்கங்க. செய்யறோம் ஐயா செய்யறோம், செய்யாம சும்மாவா இருக்க போறோம்? ஏய், இவருக்கு அந்தஸ்தான் இல்ல அந்தஸ்து. என்னையா உன் அந்தஸ்து? உங்ககிட்ட இந்த காசை இல்லாவிட்டாக்க ஒழி போற நாய் கூட சீண்டாது. இந்த யோக்கியன் ஐயா வருவான் குண்டு மேல குண்டு கொடுத்து கூட சுமந்து செய்யறதுக்கு. அப்படி ஆராய்ச்சி முன்னா அவன் என்னை விட வெக்கம் கெட்டவரா இருப்பானே ஒழிய. யோக்கியன் எப்படி வாங்குற? என்னமோ மரியாதைக்கு சும்மா இருந்தாக்கா இவர் பெருமை எல்லாம் அளந்து காட்டாது. கோனியா கோனியா, என்னையா சொல்லு, போனோம். இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி? சாப்பிட்டு போகலாம். இனி உன் வீட்டுல சாப்பிடாம. அவ்வளவு கோவப்பட்டா எப்படி? நமக்குள்ள சம்பந்தம் செய்யும் போது. சம்பந்தமா? நிஜமா தான். அப்படின்னா புரோகிதரை வச்சு ரத்னம் வை, உன் வீட்டுல சாப்பிடறேன். சரி, அப்படியே. டேய் சிங்கனா, என் காலை பிடிச்ச சரி விழுந்து போயிடுச்சு. நம்ம சித்திக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான சம்பந்தம் முடிவு செய்திருப்பேன். இதோ தாம்பூலம். ஒரு அஷ்டமல்லிக்கு தான் கல்யாணம். அஷ்டமல்லியா? இல்ல, யாராவது பொருத்தம் வைப்பாங்களா? அவ்வளவு அவசரம் என்ன வந்தது? நாலு நாள் பொருத்த கூடாது? பொருத்துக்கு நம்ம கையிலயா இருக்கு? அங்க அந்த கலரை அவசரப்படுறான். அடப்பாவி மனுஷா, போற காலமா வந்துருச்சு உனக்கு? இவ்வளவு ஜம்பமா பேசிட்டு கரத்துல ஒரு கிழப்பையா பாத்துட்டு வந்தேன். பொருடி பொரு விட்டாதே. திடீர்னு சொன்னா நீ எங்க திகச்சி மலைச்சி விழுந்துருவியோன்னு தான் யோசனை பண்ண. போதும் வளப்பு, இத போல எவ்வளவோ கேட்டிருக்கேன். முதல்ல சம்பந்தம் எங்கன்னு சொல்லு. அது கூட வா சொல்லணும். நம்ம கண்ணம்மா வாப்பிளதான் அந்த கழவரை சரின்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போச்சு. இவ்வளவுக்கு நம்ம சுட்டி தசை ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நம்ம கால் மேல கால போட்டுட்டு கவலை இல்லாம இருக்கலாம். பாரு நம்ம சித்திக்கு எவ்வளவு வெக்கம். அவ உன் பொண்ணல்ல, அவளுக்கு பிறவிலேயே வந்திருக்கு. என்ன செய்யணுமா? சித்தியா கல்யாணம் பண்ணிக்க போறான். வா, அவன் எங்க இருக்கான் காட்டு. அவன் ரத்தத்தை உறிஞ்சிடுறான். இருப்பா பீமண்ணா, கொஞ்சம் நிதானி. சரி, உனக்கு யார் சொன்னாங்க? என்ன யாருன்னு? எங்க சித்தி தான் சொன்னா. ஏமா நிஜமாவா? எங்க அப்பா லக்னம் கூட வச்சுட்டாரு. போற அஷ்டம் என்னைக்கே கல்யாணம் கேட்டீங்களா? கட்டணம் வைக்காத விட்டுட்டு ஏன் வைக்காது கட்டிக்கிறானா? இருக்கட்டும், அவனை கல்யாணத்துக்குள்ள தீர்த்து கட்டி விடுறேன். என்னது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஆகல. ஆகலன்னு என்ன? அவ பிறந்த இருந்து ஏன் வைக்காது தானே? அப்படியா? அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்யதான் ஆகணும். என்ன உங்களுக்கு சம்பவம் தானே? ஓ ஏமா, உனக்கு
அப்ப தாராளமா செய்யுங்க. அம்மா சாவித்ரி ஒரு மஞ்சள் நூலும் கொண்டு வா, தாலியை கட்டி வச்சிடலாம். கை கை சேர்த்துங்க. நான் சொல்ற போல சொல்ல பண்ணி ஓ நான் இந்த சுபமுகூர்த்த தினத்தில் எங்க சித்தியை அக்னி சாட்சியாக சூரியசந்திரால் சாட்சியா பெரியவங்க சாட்சியா கல்யாணம் செய்து கொள்கிறேன். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நான் என் பெண் ஜாதியை கைவிட மாட்டேன் நான் இதுக்கு கட்டுப்பட்டவனாகிறேன் நீ சொல்லுமா? நான் எங்க பீமன் நாத்தானே கல்யாணம் செய்து கொள்கிறேன். நான் எங்க பர்த்தாவோட குடிசையில் வாழ்ந்திருந்தாலும் காடுமலை வனாந்திரத்தில் வாழ்ந்திருந்தாலும் வாழ்க்கையை நடத்துவேன். எப்பவும் கைவிட மாட்டேன். இந்த மந்திரத்தையும் சேர்த்துங்க. அவங்க அப்பா அம்மா வந்து பலவந்தப்படுத்தினாலும் எங்க அத்தானை கைவிட மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. சொல்லுமா? எங்க அப்பா அம்மா வந்து பலவந்தப்படுத்தினாலும் எங்க அத்தானை விட்டு பிரிய மாட்டேன். இந்தாப்பா கட்டு தாலிய. சிந்திரி மேலடா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிப்போச்சு. இனிமே ஹைகோர்ட் போனாலும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் எஸ் கே தனிகாச்சலம் பிள்ளை பண்ண கல்யாணத்துக்கு அப்பீல் கிடையாது. போங்க. எங்க அம்மா அப்பா வருவாங்களோ என்னமோ. அடி பைத்தியமே, இதுக்காக பயப்படுற? வா வா. பயம் என்னடி சித்தி, பயம் என்னடி, பயம் என்னடி சித்தி, பயம் என்னடி பீமன்ன நான் இருக்க, பயம் என்னடி பீமன்ன நான் இருக்க, பயம் என்னடி, பயம் என்னடி சித்தி, பயம் என்னடி, உனக்கு பயம் என்னடி? தாலி கட்டின எந்தன் பெண் ஜாதி ஆனதும், தாலி கட்டின எந்தன் பெண் ஜாதி ஆனதும், தந்தை என்ன அவங்க தாத்தா வந்தாலும் சரி, தந்தை என்ன அவங்க தாத்தா வந்தாலும் சரி, பயம் என்னடி சித்தி, பயம் என்னடி, உனக்கு பயம் என்னடி? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எந்த இடு, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எந்த இடு, ஹைகோர்ட் போனாலும் ஜட்ஜ்மெண்ட் நம் சைடு, ஹைகோர்ட் போனாலும் ஜட்ஜ்மெண்ட் நம் சைடு, பயம் என்னடி சித்தி, பயம் என்னடி, உனக்கு பயம் என்னடி? காத்திருந்தவன் பெண்ணை நேர்த்து வந்தவன், பார்க்க காத்திருந்தவன் பெண்ணை நேர்த்து வந்தவன், ஆசை காட்டினாலும் உன்னை கைவிடுவேனோ பெண்ணு, பயம் என்னடி சித்தி, பயம் என்னடி, பயம் என்னடி சித்தி, பயம் என்னடி சித்தி, பயம் என்னடி, உனக்கு பயம் என்னடி?
சும்மா மிரட்டினா போடும், பெண்ணை விட்டுடுவான். என்னமோ சாமி, அவனை பார்த்தாலே நமக்கு பயம். கூட வெளியா முடிஞ்சு அவனுக்கு புரிசுனாலே பயம். உங்களுக்கு எதுக்கு இந்த வேஷத்தை போட்டு வாங்க? நான் தான் இருக்கிறேன். என்ன பிரமாதமா நடந்துருச்சு? நான் எங்க அப்பாவுக்கு பயந்தவனா இருந்தா உன்னை அழைச்சிட்டு வந்திருப்பேனா என்ன? என்னங்கண்ணா டாக்டர், மறுபடியும் எனக்கு வியாதி ஆயிருக்குன்னு எங்க அப்பாவுக்கு தெளிவான் கொடு. ஏதோ முடிஞ்ச வரையில நாடகம் ஆடி பார்ப்போம், எப்போ முடியாம போகுதோ அப்ப போய் எதிர்த்துக்கிறேன், அவ்வளவுதான். இல்லைன்னா நம்ம தங்க சிலைய விட்டுடுவேனா என்ன? வாங்க வாங்க, சரி செய்யுங்க. சொல்லாமலே வந்துட்டீங்களே, ஒரு டெலிகிராம் ஆவது கொடுத்துருக்க கூடாது? சாமான எடுத்து உள்ள போயிடா. வருவாமாவும் அத்தான் இந்த வண்டிக்கே வந்துடுவான். நீ போய் அழகா ஸ்நானம் செய்துட்டு துணிமணி கட்டிக்கோ. அத்தான் ஒரு நேரத்துல தோக்கா இருக்கணும், போ அடிச்சுட்டு போடி உள்ள. நம்ம பெண்ணு கல்யாணம் வந்து கேட்டதுல இருந்து அதா அத்தான் அத்தான்னு ஒரே ஏக்கமா இருக்க. அந்த சுபாவம் தானே புருஷன்.
மத்தியான ஏற்பாட்டுல எல்லாம் சரிவர முடிச்சாயிடுச்சோ இல்லையோ? ஓ, இந்த தடவை பாகமா செய்யலாம். ரெண்டாம் கல்யாணத்துக்கு அவ்வளவு பிரமாதம் இருக்குங்க. என்ன கேட்டா கூடிய வரையிலும் ரொம்ப ரகசியமா முடிச்சிடலாங்கிறேன். இது என்ன திருட்டு கல்யாணம் தான் என்ன? ரகசியமா செய்யறதுக்கு ரூபா 10,000 செலவானாலும் சுற்றுப்பக்கம் எல்லாம் நல்லா தெரியறாப்புல செய்ய வேண்டியதுதான். அப்படிதான் உங்க இஷ்டம். வேண்டான்றதுக்கு எங்களை என்ன இருக்கு? அவருக்கு இல்லைன்னா போகட்டும். உங்களுக்கு ஏன் புத்தி இல்லாத போச்சுன்னு கேக்குறேன். குடும்பத்தனை யாராவது கல்யாணத்துக்கு 10,000 செலவு பண்ணுவாங்களா? இப்படி செய்தா நாளைக்கு அவங்க என்ன சாப்பிடுறது? சொல்லாமா, அப்படி என்ன விட்டுட்டா போச்சு. நான் என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்க கிட்ட தானே ஒப்படைக்க போறேன். போகட்டும், ஏழை பாடுகளுக்கு கொஞ்சம் அன்னதானமாக செய்யலாமா? உங்க இஷ்டம் போல செய்துக்குங்க. நான் சொன்னா கேப்பீங்களா என்ன? ஆடு போல சும்மா வந்துதான் நின்றுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, யாரோட சொத்த நினைச்சிட்டீங்க? உங்க பொண்ணு தான். அந்த பயிற்சிக்காரி என்னமோ சொல்லிட்டான் நினைக்காதீங்க. அவளுக்கு சிக்கனம் ஜாஸ்தி. உங்க இஷ்டம் போலயே கல்யாணம் ஆகட்டும் நினைக்கிறேன் சார். மறந்து என்னாலும் சரி, நீ மாத்திரம் வெளியே வராது. டாக்டர் சார், எப்படி இருக்க? இன்னும் நம்ம கைவிட்டு போகல. எதுக்கும் ஒரு ஆத்மே நாமே போர் வரையில ஒன்னும் சொல்ற கேளு. என்னமோங்க, உங்க உதவிய மறக்க மாட்டேன். அவனே நீங்க உங்க சொந்த ஆள் போலதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னங்க, டாக்டருக்கு வியாதி எத்தனை விட உறவு வேற யாரு இருக்கங்க? ஆமாம்மா. அவ்வளவுதான். இல்ல உன் மாமனாரு, உன் மாமியாரு, உன் மனைவி. என் மனைவி, மனைவி, என் மனைவி, 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 என் மனைவி. சொல்லு சொல்லு, எவரோட போயிருந்தேன், எங்க போயிருந்தேன் சொல்லு சொல்லு. இந்த கொண்டுடுறேன் 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 கொண்டுடுறேன். என்னடா அது? என்ன செய்ய முடியும்?
மருந்து கொடுக்கல என்ன? நான் மாத்திரை எடுக்கும், நானும் வரேன். நீ கை ஊக்கிட்டா திக்கு யார் நட்டம்மா? நீ போகாத பேசம்மா. அவங்களதான் பெஞ்ச மோசம், படு மோசம். என்னையா மோசம் செய்றீங்க? பாருங்க என்ன செய்யறீங்க. யார் நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. தர்மமே ஜெயம். வேலாயுதத்தையும் மோசம் பண்ண நினைச்சிருக்கீங்களா? மோசம் செய்தாங்களா? என்ன மோசம்? கட்சியில பெஞ்சாதி சேர்த்துக்கிறது மோசமா? குடும்பம் செய்யறது மோசமா? முதல்ல உன்னை விட மோசக்காரன் யாரு? இங்க பேசுறதுக்கு நீ யாரு? நீ ஏன் இங்க வந்தேன்? போ வெளியே. ஆன வரையிலும் நாடகம் ஆயிட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க சொல்லு. பேசாம இருந்தா பிரயோஜனம் இல்லை. கோவிந்தி அவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவன் மகளை கல்யாணமாவது பண்ணிக்கணும், இல்ல ஆசையா விட்டுணும். நீயே சொல்லு, அவன் ஆசையை விட்டு சொல்றியா? நான் என்ன சொல்றதுங்க? அவர் இஷ்டம். அவன் இஷ்டம் என்ன? நீ மட்டும் குறுக்க வராம இருந்தா அவன் நிச்சயமா பண்ணிக்கவான். சொல்லு, உனக்கு இஷ்டம் தானா அந்த கல்யாணம்? என் இஷ்டம் என்னங்க? நான் எப்பவும் அவருக்கு குறுக்க வர மாட்டேன். நானே போறேன். உங்க அம்மா அப்பா ஆடின நாடகத்தை எல்லாம் எடுத்து விட்டேடா. நடந்ததுக்கு நடந்து போயிருக்க சம்சாரமும் இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம். நானும் அவருக்கு வாக்கு கொடுத்து அவன் மகளை கல்யாணம் எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டியா? எடுக்கலாம். உங்க இஷ்டம் போல படிச்சுக்கங்க. இந்த கணக்குல இருந்து உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. என் ஆசை எல்லாம் ஏதாவது கோயில் குளத்துக்கு எழுதி வச்சவன். ஆமா, அவ்வளவு அவசரப்படாதீங்க. ஆசை போறதுன்னா தாரா சம்மதிப்பா? சம்மதிப்பாங்க. உன்னை போல வெறி பிடிச்ச நாயா இருந்தா பணத்துக்காக எது வேணும்னாலும் செய்வாங்க. நான் மாத்திரம் இந்த உடம்புல உயிர் உள்ள வரையிலும் என் பெஞ்சாதியை கைவிட மாட்டேன். வேணும்னா உங்க ஆசையை உங்க இஷ்டம் போல செய்திருக்க. இன்னும் கவலை இருக்கு. இன்னையோட நம்ம பயம் தீர்ந்து சீக்கிரமா தயாராக போகலாம். பாத்தீங்களா அவன் திவரை? இப்ப என்ன சொல்றீங்க? இத பாருங்க, இவ்வளவு அசத்தியம் வீணா போறது எனக்கு இஷ்டம் இல்லை. அதை விட என் பேச்ச கேட்டு என் மகனை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கீங்க. நீங்க தான். உங்களுக்கு என்ன கண்ணு கிட்டு போச்சா? பல்லு குடிச்சு போச்சா? ஏதோ அவ வயசுல ரெண்டு குடிச்சு போய் வச்சா அதுகளே அனுபவிச்சு போகட்டும். ஆசிய என்னதான் சொல்லு, இந்த கழனிக்கு என் பொண்ணு நான் சத்தாலும் கொடுக்க மாட்டேன். என்ன
நீயும் சந்தானமும் சேர்ந்து செய்ததானா கல்யாணம்? அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டு செய்துக்கிட்டு ஆகாது. வேணா அவளே கேட்டுப்பார் ஆயிட்டா இல்லையான்னு. ஆயிட்டையா? ஆயிடுச்சு பாவி. நான் தான் தெரியாம காலி அறுத்து எரிஞ்சிட்டேன். திருட்டு கல்யாணம் செய்யலாம் நினைச்சியா? நானா ஏமாந்து போறவன்? டேய் போலீஸ் கூப்பிடா. என்னங்க மாமா விடாதீங்க, விட்டா எத்தனை குடும்பத்தை குட்டி சோறு ஆக்கிடுவானோ. எங்க வந்து தொலைஞ்ச? ஐயா அவங்க பேசிக்கண்ண, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி அயோக்கிய தீர்மானம். அப்படின்னா கண்ணத்துல போட்டு சொல்லுங்க. நாங்க போயிட்டு வர்றோம். முன்னால நாம எதுக்கு லாய்க்கு இல்ல. எல்லாம் மோசம், படு மோசம். எடுத்து போயிடலாம். கொஞ்சம் பொறுப்பா ரமணி, ஆத்திரப்படாத. எதையும் என்ன பிரமாதம்? உங்க பேரை நீங்க வாங்கி வச்சிருங்க, பையனுக்காக தானே இருந்துக்கிறாங்க. ஏழுமலை மயக்கடா பையன் முடியாது சொல்லா. அவங்க கிட்ட இருந்தாக்கா தங்கமான குழந்தை கெட்டு போயிடுவான். கெட்டு போயிடுவான் என்கிட்ட இருந்தா? கெட்டு போயிடுவான் உங்ககிட்ட இருந்தா உருப்பட்டுடுவான். என்ன ரொம்ப ஒழுங்கா வளர்த்துட்டீங்க, இனிமே அவனை வளர்க்க போறீங்க. வாங்கிக்கடா பையனை. சமாளிச்சுக்கப்பா, ஏதோ பெரியவர் கேக்குறாரு, குடுத்துறது நல்லது. வேணா அவனோட நீங்களும் இங்கே இருந்துங்க. இன்னும் இந்த வீட்டுல இருக்கணுமா என்ன? எங்களுக்கும் கொஞ்சம் சூடு சுரணை இருக்கு. அவர் ஆசையே எங்களுக்கு வேண்டாம். வேணும்னா எங்கையாவது பாடுபட்டு என் பெண்ஜாதி பிள்ளையை காப்பாத்திக்கிறேன். வாங்கிக்கடா பையனை. என்ன என்ன அவங்க ஆடி நாடகத்தை அவங்களுக்கு ஆடி காட்டுறேன் பாருங்க. ரமணி, ரமணி உங்க அப்பா செத்து போயிட்டாருப்பா. அப்பாவும் திருடுங்க. நீ அவங்க கிட்ட இருந்தா கட்டு போடுவேன். பெரிய ஒரு நினைச்சா பெரிய எல்லாரையும்
Thank you.